రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మం వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః పర్వతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రీవళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరచ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ షటకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువళిగినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువిణియవన్ పురుణలెన్నుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்புருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரிந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த கடகோபன் பாதங்கள் யாமுடையப்பட்டு ஏந்த பெரும் கே ஸ்ரீராமானுஜமுனிதன் வாய்ந்த மனப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் கடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பரா பாண்டிகளும் சோனை முதலரங்கர் பண்புகள் மேல் ஆந்த தமிழ் மறைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோ பன்மொய்வாங் வளர்த்தை ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயல் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகை அருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரமம் செய்யபிராடத்தீங்கு தத்வேதித ஸ்ரீமத்ரீ குருகேச கிளுப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுசிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமு நிர்தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாகிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேந்திரம் சதகோபசூத்தே சஹஸ்ரஷத் சங்கியக பாஷ்யகாரம் சதாரி நாமானம் அஹம் பிரபத்யே. இப்பொழுது மொய்மாம் பூம்பொழில் பொய்கை என்று இருக்கக்கூடிய தசகம் மூன்றாவது பத்திலே ஐந்தாவது திருவாய்மொழி. இதிலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார் யார் அந்த கல்யாண குணங்களை அனுபவித்து அந்த அனுபவத்தினாலே ஆடியும் பாடியும் இந்த உலகத்திலே திரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். யார் பகவானுடைய இந்த அனுபவத்தை பெறாமலேயே தன்னுடைய வாழ்நாளை வீணாக கழிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நிந்தனை செய்கிறார். இப்படியாக பகவத் பக்தர்களாக ஆடி பாடி திரிபவர்களுடைய பெருமையையும் ஆடாமலும் பாடாமலும் பகவத் வாசனை இல்லாமல் திரிபவர்கள் அவர்களுடைய இனிமையும் சொல்லக்கூடிய பத்து பாசுரங்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். ஆனால் ஆழ்வார் இதற்கு முன்னாடி பகவத் கைங்கரியத்திலே ஈடுபட்டிருந்தார் என்று பார்த்தோம். ஒருவில் காலமெல்லாம் உடனாய் மஞ்சி வடிவிலா அடிய செய்ய வேண்டும் நாம் என்று திருமறையிலே எம்பெருமானுக்கு இராத கைங்கரியம் செய்ய வேண்டும், சர்வகாலத்திலையும் சர்வதேசத்திலையும் சர்வ அவஸ்தைகளிலும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் நினைத்துக் கொண்டிருந்தார். அதையே பாதித்துக் கொண்டிருந்தார். அப்படியே இருந்தவர்
சுயங்கிடமலையானை விதிக்க வாருங்கள் என்று எல்லாரையுமே கூப்பிட்டு அவனை அனுபவிக்க வேணும், அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேணும் என்று ஆழ்வார் அனுபவிக்க ஆரம்பித்தவர் அந்த சிறுவேங்கடமுடையானுடைய விபூதிகளை அனுபவித்தார். அவன் சர்வ வஸ்துக்களையும் சரீரமாக கொண்டு எல்லாவற்றுக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதை நினைத்து அதை அனுபவித்தார். போன திருவாய் மொழியிலே இந்த திருவேங்கடமுடையானை நான் என்னவென்று சொல்லுவேன், புகழும் நல் ஒருவன் என்போ, பொறியில் தீ பூமி என்போ, திகழும் தன் பறவை என்போ, தீ என்போ, வாயு என்பதாக பூமி என்று சொல்வேனா, ஆகாசம் என்று சொல்வேனா, தீ என்று சொல்வேனா, வாயு என்று சொல்வேனா, நீர் என்று சொல்வேனா என்பதாக எல்லா வஸ்துக்களாகவும் பகவானே இருக்கிறபடியால், சர்வ பதார்த்தங்களுக்கும் அந்தரியாமியாக இருக்கிறபடியால் எல்லா பொருளாகவும் பகவானை பார்த்தார். அப்படியாக பகவானை அனுபவித்தார். சுவாமி தேசிகன் சொல்லும் போது மிசில தனுசையா அப்படிங்கிறார். பகவானை அனுபவிப்பதிலே பகவானை பகவானாக அனுபவித்தல் ஒரு முறை, அவனை சர்வ வஸ்துக்களுக்கும் அந்தரியாமையாக இருப்பவனாக அனுபவித்தல் அப்படிங்கிறது ஒரு விஷயம். லோகத்துல இருக்கிற சேத்தனா சேத்திர பதார்த்தங்களுடைய பிரபாவங்களை எல்லாம் பார்க்கும் போது எம்பெருமானுடைய பெருமை நமக்கு தெரியும். ஏன்னா அவன் இருக்கிறபடினால்தான் ஒவ்வொரு வஸ்துவுக்குமே ஒவ்வொரு பெருமை இருக்கு. அச்சேதன வஸ்துவாகட்டும், சேதனமான ஜீவாத்மா இருக்கட்டும், ஜீவாத்மாவுக்கு ஞானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அச்சேதனமான வஸ்துக்களுக்கும் எத்தனையோ ரூபம் விஷம் கந்தம் ஸ்பர்ஷம் முதலானதெல்லாம் இருக்கு. அதற்கான தனி பெருமைகள்லாம் இருக்கு. இதெல்லாமே பகவானுடைய ஒரு அனுகிரகம். பகவான் உள்ள இருந்து அந்த வஸ்துவை வஸ்துவாக ஆக்கி அந்த பெருமையை அந்த வஸ்துவுக்கு உரியதாக பகவான் ஆக்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதுனால இப்படி எல்லா வஸ்துக்களாகவும் பகவானை பார்த்தார் அப்படிங்கறது நம்ம போன திருவாய்மொழியில பார்த்தோம். இப்ப இந்த திருவாய்மொழியில அவர் இந்த கைங்கரியத்தையும் விட்டு இந்த மாதிரி பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்கார் அப்படின்னு அதையும் விட்டுட்டும் திடீர்னு சில பேரை ஸ்தோத்திரம் பண்ற, சில பேரை நிந்தை பண்ற, சில பேரை பாராட்டுகிறார் அப்படின்னு இப்ப வருது. இது ஏன் இப்படி ஆழ்வார் பண்ணார் அப்படின்னு கேட்டான்னா, அப்படி இல்லை, ஆழ்வார் பகவானை அனுபவித்தார், திருவேங்கடமுடையானே அனுபவிக்க போனார், திருவேங்கடமுடையானே சர்வ வஸ்துவாகவும் இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து அவனை போனதில் அனுபவித்தார். இந்த அனுபவித்து அனுபவித்தபடினாலே ஆழ்வார் வந்து தன் நிலைமையை மறந்துட்டார், இந்த அனுபவத்திலேயே மூழ்கி நின்றார். அப்போ ரொம்ப பிரீத்தியோடு கூட ஒரு வஸ்துவை அனுபவிக்கும் போது தன் நிலையை மறந்து விடுவார். அந்த ரீதியில தன்னிலையை மறந்துட்டு இருக்கார். அப்போ இதே மாதிரியாக தன் நிலையை மறந்து பகவானை அனுபவிப்பவர்கள் யார் இருக்காரோ அவளை பார்த்து கொண்டார். அதே சமயம் இதே மாதிரியான ஒரு நிலைமை இல்லாமல் யாரு அந்தந்த வஸ்துக்களை மாத்திரம் அனுபவிச்சுட்டு இருக்காரோ அவர்களை நிந்தனை செய்கிறார் அப்படிங்கிறது இவருடைய இந்த அனுபவத்தோடு சேர்ந்து தொடர்ச்சியாலே வரக்கூடிய ஒரு பாவம். அவருக்கு ஒரு அழகான அனுபவம் கிடைச்சிருக்கு. அந்த அனுபவத்தாலே தன்னிலையும் மறக்கக்கூடிய ஒரு நிலைமை ஆழ்வாருக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தா லோகத்துல பல பேர் இருந்திருக்காங்க. எத்தனையோ பக்தர்கள் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மணியை புகுந்து இதை பாடி ஆடி உடிகரம் கண்டோம் அப்படிங்கிற கடல் வண்ணனே பூதங்களாம். எல்லாரும் பூதங்கள் பக்தர்கள், கடலுடைய பக்தர்கள் அங்கே ஆடி பாடி ஆச்சரியமாக ஹரேராமா என்பதாக சொல்லிக் கொண்டு எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டு அங்க இருக்கிறத பார்த்தா ஆனந்தமா இருக்கும். அவர்கள் எல்லாம் தன்னிலையை மறந்துதான் ஆடுகிறார்கள், தன்னிலையை மறந்துதான் அவர்கள்லாம் பாடுகிறார்கள். ஏன்னா ஒருத்தன் தன்னிலையை உணர்ந்துதான் வச்சுக்கோங்க, அவன் வந்து ஆடப்பாட மாட்டான். ஆனால் தன்னிலையை மறந்து எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிற எம்பெருமானுடைய ஒரு பிரபாவத்தை மாற்றம் நினைக்கும் போது அந்த சந்தோஷத்தினாலே இவர்கள் ஆடுகிறார்கள், இவர்கள் பாடுகிறார்கள். பேசுவின் கூட்டமின்றி பெரிய நீர் வேலை தூண்டு அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். எம்பெருமான் திருநாமத்தை சொல்லும் போது கூச்சமின்றி பேசணுமா, ஒரு கூச்சம் இல்லாமல் திருநாமத்தை சொல்லலாம். கூச்சம் இல்லாமல் சொல்லணும்னா என்ன அர்த்தம் கேட்டாங்கன்னா, திருநாமத்தை சொல்லும் போது நிறைய பேருக்கு கூச்சம் வந்துடும், பல்கூட சொல்லிப்பா மெதுவா சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு கை தட்டி ஆடி பாடி சொல்லணும் அப்படிங்கறது சொன்னாரு. நாலு பேருக்கு கேட்காம மனசுக்குள்ள சொல்லிக்கலாம் அப்படின்னும் இந்த மாதிரி தான் கூச்சம் வந்து திருநாமத்தை சொல்லும் போது மாத்திரம்தான் அந்த கூச்சல் வரும்.
இந்த கூச்சம் வரும், மற்ற விஷயத்துக்கெல்லாம் வராது. ஏதாவது விட்டு போனது கேட்கணும் அப்படின்னா சதியாராதனையில் உட்காந்து இருக்கும்போது அப்பதான் விட்டு போயிருக்கு அப்படின்னா அப்ப கூச்சம் இல்லாம கேட்பான், இது விட்டு போயிருக்கு அப்படின்னு கேட்பான். ஆனா கேசவநாராயணம் அதுதான் போயிருந்தான் பாடும்போது கூச்சம் உண்டு, இந்த கூச்சம் இல்லாமல் பாடும்போது அப்படின்னா. ஆனா இங்க வியாக்கியானத்துல வியாசம் பண்ணல, எப்படிலாம் வியாக்கியானம் சாதிக்கிறார் சேசுவின் கூச்சமின்றினா இந்த மாதிரி கூச்சம் இல்லாமல் எம்பெருமான் திருநாமத்தை சொல்லுங்கோ. விசிறி ஜலஜாம் அப்படின்னு வரும் பாகவதத்துல கூட, லஜ்ஜையை விட்டுட்டு ஹரிஹி ஹரி நாமத்தை சொல்லுங்கன்னு வரும். ஆனா பிள்ளான் என்ன அர்த்தம் பண்ணிருக்காருன்னா இந்த மாதிரி கூச்சத்தை அவர் பிள்ளை நினைச்சு கூட பாக்கல, இந்த மாதிரி கூச்சத்தை ஆழ்வார் நினைச்சு பார்க்க மாட்டார், இந்த மாதிரி கூச்சம் விடுவாங்கிறது அவருக்கு தெரியாது. என்ன என்ன கேட்டா எம்பெருமான் திருநாமத்தை சொல்லுவதற்கு நாம் அனர்கள் அருகர் அல்லர் என்கிற கூச்சத்தை விட்டு விட்டு பாருங்கள் அப்படின்னு. நம்ம எப்படி திருநாமத்தை சொல்ல முடியும், பகவான் நாமத்தை சொல்றதுக்கு ஒரு யோகியதை வேண்டாமா, அவனை கிருஷ்ணானோ முகுந்தானோ சொல்றதுக்கு ஒரு யோகியதை வேணுமே, எனக்கு அந்த யோகியதை இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுடாதோ நீங்க பாருங்கோ அப்படின்னு அழகா அர்த்தம் பண்ணிருக்கேன். அந்த இடத்துல எப்படியானா இருக்கட்டும், இப்ப வந்து ஆழ்வார் வந்து இந்த மாதிரி பகவத் அனுபவத்துல இருக்கக்கூடியவர், அந்த மாதிரி பகவத் அனுபவத்தோடு கூட ஆடி பாடி இருக்கிறவர்களை பார்த்த போது அவர்களை ஆராய்ச்சிக்கிறார், அப்படி இல்லாதவர்களை நிந்திக்கிறார் அப்படிங்கறதாக இந்த அனுபவத்தினுடைய தொடர்ச்சியாக இது வந்திருந்திருக்கு. ஆனால் சாத்விக அக்ரணிகளாய் இருக்கிற ஆழ்வாருக்கு இப்படி அதிகரிஷமும் சிலரை நிந்தித்தையும் கூடினபடி என் எண்ணில் அப்படின்றார் சாஸ்திர சுவாமி. ஆழ்வார் வந்து யோகம் இருக்கார், சாத்விக அக்ரணிகள் சாத்விகர்களே முதல்ல பரிகரணம் பண்ணக்கூடியவர் ஆழ்வார். இவருக்கு வேண்டியவர் வேண்டாதவர் அப்படிங்கிறது கிடையாது, சில பேரை நிந்திக்கணும் அப்படின்னோ சில பேரை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னோ இதெல்லாம் அவருக்கு கிடையாது. சாதாரணமா மனுஷர்களுக்குதான் அதெல்லாம் இருக்கும், வேண்டியவன் வேண்டாதவன் இருக்கும், அவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம் தோணும், இவனை நிந்திக்கலாம் தோணும். ஆழ்வார்கள் ஆழ்வார் எதுவுமே இல்லாதவர் தானே, அப்ப இவர் யோகத்தில் யோக நிஷ்டர் இருக்கக்கூடியவர், எல்லா இடத்துலயும் எந்திரவானை பார்க்கக்கூடியவர். இவர் வந்து அதிகரிஷமும் ரொம்ப சந்தோஷங்கிறதே கூடாதுன்னா அதி சந்தோஷத்து விரோதின்றதான், ரொம்ப துக்கம்ங்கிறதும் விரோதி. நமக்கு ஏதாவது பெரிய நஷ்டமோ பெரிய கஷ்டமோ வந்தா அதனாலே வரக்கூடிய துக்கம் அப்படின்னு இருந்தா அது கூடாது, நம்ம சொருபத்துக்கு ஏற்றது. அதி சந்தோஷமும் விரோதி அதுவும் கூடாது அப்படின்றதா, அதி துக்கம் பண்ணவன் எப்படி முட்டாளோ அது மாதிரிதான் அதி சந்தோஷப்படுறவனும் முட்டாள். ஏன்னு கேட்டான்னா அதி துக்கம் வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வரும்போது துக்கப்படுறவன் முட்டா. ஏன்னு கேட்டான்னா அந்த துக்கம்ங்கிறது எனக்கு சுவாபாவிகமா வந்தது இல்லை, அது ஏதோ தாற்காலிகமா வந்துருக்கு, ஏதோ இப்ப வந்திருக்கே தவிர ரொம்ப நாள் நிக்காது, பின்னாடி போயிடும். துக்கம் போய் நமக்கு துக்கங்கிறது வந்து சேர்ந்து இந்த துக்கம்ங்கிறது நமக்கு ஏதோ சில காரணத்தினாலே வந்திருக்கு, இப்போ நம்மளுடைய கர்மத்தினாலே வந்திருக்கு. இதை அனுபவிச்சிட்டோம்னா அது ஒரு விதத்துல சௌரியம், அனுபவிக்காட்டாதான் கஷ்டம் அப்படின்னா இருக்கும்போது இது புரியாமல் அந்த கஷ்டம் வரும்போது துக்கப்படுறவன் இருக்கான், அவன் வந்து புத்தி இல்லாத. ஆனா அதே மாதிரிதான் அந்த சுகம் வரும்போது சந்தோஷப்படுறவனும் அதே மாதிரிதான், ஏன்னா அந்த சுகமும் சாத்தியம் கிடையாது, சுகம் வந்தாலும் பின்னாடி கஷ்டம் திரும்பி வரத்தான் வரும். அந்த சுகமும் இவனுக்கு இயல்பாக வந்ததில்லை, அதுவும் கர்மாதீனமாக வந்து இடுக்கண் வருந்தால் நசுகிறார். துக்கம் வரும்போது சந்தோஷப்படணுமா, ஏன்னா பின்னாடி எப்ப துக்கம் வந்துட்டு பின்னாடி சுகம் வந்துருங்கிற கிடைக்கிறது அந்த வஸ்து கிடைச்சதுனா நம்ம சந்தோஷப்படுறோம், ஆனா அதே வஸ்து விட்டு போயிருக்குதுன்னா அதனால துக்கம் வரும், இல்ல அது கிடைச்சதுனாலே கூட துக்கம் வந்தாலும் வரலாம் பின்னாடியே, இது ஏன் கிடைச்சிருக்கு கிடைக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு. இந்துமதி இந்துமதி விற்பாந்தம் ஒண்ணு இருக்கு ரகுவம்சத்துல, காளிதாசன் அஜோகாராஜன் ஒருத்தர் தசரத சக்கரவர்த்தியினுடைய தகப்பனார் அப்படின்னு சொல்றான். அவர் இந்துமதி அப்படிங்கிறவரை விவாகம் பண்ணிட்டார், ரொம்ப அப்தஸ்தி ரொம்ப சந்தோஷமா இருந்தார். எந்த எல்லா ராஜாக்களையும் ஒதுக்கிட்டு அஜய் மகாராஜாவா ஒரு தலைமரத்தில் சேர்ந்தா இவருக்கு சமம் யாரும் கிடையாது, மொத்த ராஜாக்கள் எல்லாருக்கும் இவர் மேல பொறாமை.
இவர் வந்து எல்லாரையும் ஜெயிச்சுட்டார், சேவரத்திலையும் ஜெயிச்சார். அவர் வந்து அந்த இந்துவத்தையும் விவாகம் பண்ணிட்டார். என்ன ராஜாக்கள் இவர்கிட்ட ஒரு பொறாமை வருதான், எல்லாரும் போனா இவருக்கும் ஒரு பெருமை இருக்கு, நமக்கு சமம் யாரும் கிடையாது அப்படிங்கிறது. ஆனா ஒரு நாள் வந்து மேல ஆகாசத்துல அவர் சஞ்சரிக்க அங்கிருந்து ஒரு மாலை இந்துமதி மேல இருந்து இந்துமதியோட உயிர் உடனே அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இல்லை. இவர் எத்தனைக்கு எத்தனை சந்தோஷப்பட்டாரோ அத்தனைக்கு எத்தனை பைத்தியம் பிடிச்சு பிரம்மம் சித்த பிரம்மம் பிடிச்சு அடைஞ்ச அப்படின்னு இருக்கு. அதனால இப்படி எல்லாம் கதை இருக்க முடியாது, இது ரெண்டும் உண்டு. அதனால அதி சந்தோஷமும் கிடையாது. அப்படி அப்படி கேட்க ஆழ்வார் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த சந்தோஷத்திலே அப்பிரகிருத்தையும் கதறால, அப்பிரகிருத்தையும் கதர்னா தன்னிடமையை மறந்தார். தன்னிடமையை மறைஞ்சிருக்கும் போது அந்த மாதிரி யாருக்காவது அவாறு சோத்திரம் பண்ணார், யாரு இல்லையோ அவாறு நிந்தை பண்ணார். சோத்திரம் பண்றதும் நிந்தை பண்றதும் ஆழ்வாருடைய பிரகிருதிக்கு ஏற்றது இல்லையே, இவர் ஏன் பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றேன், விஷயாஸ்வாதத்தாலே பிறந்த அதிகரிசமும் தேசாதிகளாலே பிறவே நிந்திக்கையும் சாஸ்திரமே சித்தம். பகவத் குணானுபவங்களான அதிகரிசாதிகள் இவருக்கு வரக்கூடும் என்று கருத்து. அதிக சந்தோஷம் கூடாது அப்படிங்கிறது மற்ற விஷயத்தினாலே வரக்கூடிய அதிக சந்தோஷம் கூடாதுன்னு அர்த்தம். பகவத் குணானுபவத்தினாலே வர அதிக சந்தோஷம் கூடாதுங்கிறது கிடையாது. அந்த அதிக சந்தோஷம் எத்தனை சந்தோஷம் வந்தாலும் அந்த சந்தோஷத்தோட நாம அனுபவிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மற்ற குண மற்ற விஷயங்கள்னாலே வரக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது புரியும், அது சாஸ்வதம் இல்லை, அது உச்சிதம் இல்லை அப்படின்னு அனுச்சித்தம். ஆனா இது இவருக்கு உச்சித்தம் ஏற்றது. அனுச்சிதம் தான் என்ன கேட்டாங்கன்னா, மனுஷனானவன் பகவானுக்கு தாசன் அப்படிங்கிறது சொரூபத்தோட சித்தமா இருக்கும்போது அதை விட்டுட்டு வேற ஏதோ ஒன்னு இவன் ஏற்றுக்கிறான். இவன் மற்றதெல்லாம் தன்னையில ஏற விட்டுக்கொண்டு அதனால இவன் சந்தோஷப்பட்டான் அப்படின்னா அது அத்தியந்த அனுச்சிதம். ஆனா இதுவோ சொரூபத்துக்கு ஏற்றது, அதனால இது தோஷம் இல்லை, அது தோஷம். அல்பாஸ்திரைஹி அசுகரைஹி அசுகாவசானைஹி துக்க அமிதைஹி அனுச்சிதைஹி அபிமான மூலைஹி அப்படிங்கிற மொத்தம் எல்லாங்குறையும் இத்தனை தோஷம் இருக்கான். இது அல்பம், இது அஸ்திரம், இது அசுகரம், இது அசுகாவசானம், அவசானத்தை சொல்லும் கிடையாது, அது துக்காந்திதம், துக்கத்தோட சம்பாதிச்சது அனுச்சிதம் அப்படிங்கறத முக்கியமான விஷயம். இது இவனுக்கு உச்சிதம் இல்லை. இது என்னன்னா ஏதோ இதாவது நம்ம ஏற்கனவே இன்னொருத்தருடைய நமக்கு தேவையில்லாததை நாம் ஏறிட்டு விட்டுக்கொண்டு அதனால வரக்கூடிய சுக துக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கு. குரங்கானது ஒரு குரங்கு என்ன பண்ணிட்டு பாம்பு பிடிச்சிருந்து அதுக்கு பயம் வந்துருது, அது உரு உருன்னு கத்துறது வெட்டியா பிடிச்சிருந்து பாம்பு உரு உருன்னு சத்தம் போட்டு இருக்கு, பயத்தினால உடம்பெல்லாம் நடுங்கிருக்கு. இந்த பாம்பு விட்டுறது அமைஞ்சு அதான் உடல, அதான் அதான் அந்த குரங்கனுடைய சுவாவம், அது உடவும் விடாது பிடிச்சிருந்து அந்த கூண்டு கட்டி வச்சிருக்கான். கூண்டுல கம்பிக்கு நடுவில் கை கொடுத்தது வெளியில, வெளியில இருக்கிறவன் என்ன பண்ணா அதன் கையில கொஞ்சம் பருப்பெல்லாம் கொடுத்தான், கையை மூடிஞ்சு இப்ப கையை உள்ள விட்டுக்க முடியல அல்லாதீங்க. கையை உள்ள விட்டுக்கணும் பண்ணா அதை விட்டு விடணும், ஆனா இது விடாது, இது குரங்கனுடைய சுவம், அது அப்படியே இருந்தா அல்லாடிங்க. அந்த மாதிரி இதெல்லாம் என்ன கேட்டானா, இவனை ஏறிட்டு வைத்துக் கொண்டுகள். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தது, அதுல வந்து நம்மளுடைய நாடு இந்திய நாடு ஜெயிச்சது, இவனுக்கு வேண்டிய ஒருத்தர் வந்து செஞ்சுரி அடித்தார், இந்திய நாடு ஜெயிச்சது அப்படின்னா அதுல பெரிய சந்தோஷம் குழந்தைகளுக்கெல்லாம், கிரிக்கெட் ரசிகர்களுக்கெல்லாம். தோத்து போச்சு அப்படின்னா இவன் அனுமதிக்கு உண்மை உட்காந்துவான் அப்படின்னு இந்த குழந்தைகள் ரொம்ப தோத்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தான். இவன் எதனால தோத்து போச்சு அப்படின்னா அவர் அடிச்சிருக்கணும், அவர் அடிக்கல அதனால தோத்து போயிடுச்சு, அடிக்காக விட்டுட்டாருன்னா அக்கா வருத்தப்பட வேண்டியவர் அவர் தானே, அவர் நிம்மதியா தூங்கிடுவார், அவருக்கு அதை பத்தி விடுற சரி தோத்து போச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மேட்ச ரூபா கொடுத்து நிறையா இந்த ரூபா என்னவோ அதெல்லாம் அவங்க வாங்க, அதுக்காக ஒன்றும் அவர் சம்பளத்தை குறைக்க போகுது. ஆனால் அதுக்கு கடைக்கு வேண்டிய பைசா கிடைச்சிடும், அவர் பைசாவும் வாங்கிட்டு அவர் சொத்துவா தூங்கிடுவார், அவருக்கு 50,000னா 50,000 கிடைச்சிடும். ஆனால் இவன் 50,000 ரூபா கொடுத்து டிவி வாங்கி போட்டு அதில் இதை பார்த்து இல்லை துக்கம் உங்களுக்கு பூர்த்தியாக இதை ஏறிட்டுக் கொள்ளுதல் அப்படின்னு, அதாவது நமக்கு தேவையில்லாத விஷயத்தை நாம் வந்து நம்முடையதாக ஏறிட்டிருந்துக்கும், ஏறிட்டு அந்த அதனால வரக்கூடிய துக்கம் துக்கம் அப்படி ஏறிட்டுன்றதுனா புத்திராதிகள்லாம் கூட புத்திரனோ இல்லை ஆப்பிள் இருக்கக்கூடிய மிருகங்கள் முதலாமலோ இன்னும் அதாவது பசுமாடு முதலாமலோ இல்லை ஆமையே இருக்கட்டும்
எதுவானாலுமே என்னுடைய இது அப்படின்னு இருக்கும்போது அதுல வரக்கூடிய சுக துக்கங்கள் வரும் நமக்கு. மிதிராயாம் பிரதீப்தாயாம் நனையகிஞ்சிக் கணக்கதி அப்படிங்கிறார் ஜனக மகாராஜா. அவர் பாடம் வாசிக்கும் போது மிதிரை பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா எல்லாரும் ஓடிட்டார், ஆனா ஜனகர் ஓடல. ஏன் நீ போகலையா அப்படின்னா இவருடைய ஊர் அது, மற்ற பேர் ஓடினாங்கன்னா சிறிதா வாழ்க்கு ஒரு ஒரு ஆசிரமம் இருக்கு எல்லா விஷயக்குமார. அந்த ஆசிரமத்துல அவளுக்கு ஒண்ணு இல்லை ரெண்டு துணி இருக்கு, அவ்வளவுதான், ரெண்டு துணியும் ஒரு சொம்பும் இருக்கும். அந்த துணியும் சொம்பு இருக்கிறதுக்காக ஓடிட்டார் எல்லாரும். இவர் வந்து ராஜா ராஜ்யமே இவருடைய, ஆனா இவர் போகல. ஏன்னு கேட்டா தன்னை கன்ஃபியூஸ் பண்ணிருச்சு, எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படின்னு. ஏன்னா விசேஷத்தில் ஏதாவது எரிஞ்சு போச்சா எனக்கு எதுவும் நஷ்டம் இல்லை. ஏன்னா என்னுடையதுன்னு ஏறிட்டுக்கும் போது தான் எனக்கு நஷ்டம், என்னுடையதும் இல்லை. இந்த ஆத்மாவுக்கு சொந்தம் இல்லை, ஆத்மாவுக்கு வந்தே இல்லை. இல்லை நமக்கு இருக்கக்கூடிய பந்துக்களோ நமக்கு இருக்கக்கூடிய சொந்தமான வஸ்துக்களோ இது எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்து மொத்தம் இயல்பாக சுவாபாவிகமாக வந்தது இல்லை. நமக்கு நம்முடைய சரீரம் உட்பட வந்து சேர்ந்தது தான். ஏன்னா இந்த சித்தம் தான் இந்த சரீரம் அப்படிங்கிறது, அடுத்த விதத்துல இந்த சரீரங்கள் இருக்கிறது ஏதோ இப்போ கொஞ்ச காலத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு, அதுக்கப்புறம் இதுவும் கிடையாது, அதுக்கப்புறம் வேற ஒரு சரீரம் வந்துருக்கு. அப்ப அந்தந்த சரீரத்துல அபிமானம் அப்படிங்கிறது வருது. அப்போ உண்மையில ஒரு சரீரத்துல அபிமானம் அப்படிங்கிறது கிடையாது. நீ புது சரீரத்தை எடுத்தாலும் புது சரீரத்துல அபிமானம் தான் வரும் வராங்க. யாசருக்கும் ஒரு புழுவுக்கும் சம்பாதம் நடந்தது. புழு ஒண்ணு போயிட்டு இருந்தது, அந்த புழுவை பார்த்து யாசர் கஷ்டப்பட்டார். புது சரீரம் எடுத்து இந்த மாதிரி அவசப்படுத்தி சரீரத்தை பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்கு. பொதுவாக மனுஷன் மாதிரி கிடையாது, நம்ம சரீரத்தை ஹாயா நடந்து போறோம். அது 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 நடந்து போறது பார்த்தா கஷ்டமா இருக்கு. அது முன்பக்கம் இருக்கு, பின்பக்கத்தை இழுக்கிறது, அது முன்னாடி நீட்டிக்கிறது, பின்பக்கத்தை இழுக்கிறது, இழுத்துட்டு போயிருந்தது. அப்ப யாசர்ல புது விட்டு பார்த்து சொன்னேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. இந்த புது சொல்லிட்டு உங்க நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஆக இங்கேயே கிடைச்சிருக்கு, நான் உன்ன போய் ஓட வேண்டிய அவசியம் இல்லையே. இலையில தானே புழு இருக்கு, மரத்துல இலையில புழு இருக்கு. இலையில திரட்டுற புழுவுக்கு அந்த இலையதான் ஆகாரம், அந்த இலையே மெதுவா அறிவிச்சு அது இருக்கிற ஏதோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ அந்த இலையிலேயே திறந்து அந்த இலையிலேயே ஆகாரமாக அறிவிச்சு அதையே அறிவிச்சு அதுலயே போயிருக்கு. எனக்கு என்ன குறை இருக்கு, மழை பிறந்தா நீ மழை பிறந்தா குறை எடுக்கணும், நான் குறை எடுக்க எனக்கு ஒன்னும் ஆகாது. நான் மண்ணிலே பிறப்பேன், மழையிலே இருப்பேன், வெயிலே இருப்பேன், காற்றிலேயே வளருவேன், இலையிலே பிறப்பேன், இலையிலேயே சாப்பிடுவேன், அங்கேயே இருந்துருவேன். எனக்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது போகணும்னு தோணித்தனா அப்ப நான் இதுவா போகிறேன், அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் ஓடி ஓடி அழையவே ஆழ்வார் சொல்றார், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் திரும்பே எழுந்திருக்கிறன், ஓடினேன் ஓடி உள்வதோ இருந்தால் உணர்வுடன் திரும்பி தெரிஞ்சு ஓடினேன் ஓடி அப்படிங்கிறாமல் ஓடி ஓடி ஓட வேண்டியது நமக்கு அதுக்கு எங்களுக்கு ஓட வேண்டியது இல்லையே அப்படின்னு. அதனால அந்த ரீதியில பார்த்தாங்கன்னா அந்தந்த சரீரத்தை அவளுக்கு அபிமானங்கிறது இருந்துதான் இருக்கும். இது வசத்தையும் நம்ம சொல்ல முடியாது, அதுவும் வசத்தி தான். ஏன்னா அதுக்கும் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இப்ப அபிமானங்கிறது இருக்கு, ஆனா அந்த அபிமானங்கிறது அது ஏறிட்டு கொள்றது தானே. இப்ப நாம நினைச்சிருக்கோம் அது தாழ்த்தி அப்படின்னு, அது நினைச்சிருக்கோம் நாம தாழ்த்தி அப்படின்னு நினைச்சிருக்கோம். அதனால இதெல்லாமே சரீரத்தினாலேயோ இல்ல இன்னும் நம்ம சுத்தி இருக்கிற பந்துக்கள்னாலேயோ மற்ற நாளையோ வரக்கூடிய சுக்க துக்கங்கள்லாம் அமிச்சீட்டம் நமக்கு. இதே பகவத் அனுபவத்தினாலே வரக்கூடிய சுகம் இருக்கையோ இது உச்சீட்டம் ஏற்றது. ஏன்னா யாரா இருந்தாலும் எந்திரவானுக்கு தாசர்கள்தான், அவனாலே கலைக்கப்பட்டவர்கள், அவனுக்காகவே இருக்கக்கூடியவர். ஏன்னா அவனுடைய ஸ்டேட்டஸ் ஸ்டேஷன்னா எந்திரவானுக்கு ஆகும். நாம் செய்யற ஒரு ஒரு காரியமும் எந்திரவானே ஒரு நீரிச்சு ரசமா இருக்கும். மொத்தமே நாம சுக்கத்தை அனுபவிச்சாலும் சரி துக்கத்தை அனுபவிச்சாலும் சரி இது நீலைங்கிறது எந்திரவானுக்கு அது ஒண்ணு இருக்கக்கூடாது, நம்ம கவனிச்சுட்டே இருக்கோம். பாஞ்சாலிதா சுக விபூஷண போகதாயி சம்ராடி வா ஆத்ம சமயா சகமோத சேர்த்தும். கூட்டுக்குள்ள கிளியை பிடிச்சு அடிச்சு வச்சு அந்த கிளிக்கு விபூஷணங்கள் கை காலில் வந்து சின்னதா சொர்ணத்துல பண்ணி போட்டு கழுத்துல சொர்ணத்துல பண்ணி போட்டு சின்னதா ஒரு ட்ரெஸ் பண்ணி பட்டு நாளே ட்ரெஸ் பண்ணி அந்த கிளிக்கு போட்டு வேளா வேலைக்கு அதுக்கு இன்ன அடிப்பிலோடு பால் அமுதிட்டு இன்ன அடிப்பு நல்ல பால் அமுது இன்னும் பழங்கள் என்னோ அதெல்லாம் கொடுத்து அந்த கிளியை தீட்டின்னு கேட்ட சொல்லி கிளிக்கு ஒரு குறவும் இல்லை. வெளியில எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே வேண்டிய ஆகாரம் எல்லாம் கிடைக்கணும். அந்த ராஜகுமாரன் உட்காந்துருக்கான், அவன் கையில ஏறி உட்காந்துருக்காங்க. சாயங்காலம் மாசம் இப்படி தோட்டத்தில் கொஞ்சம் எடுத்து போவான், அப்படி தோட்டத்தில் விதி சிக்கிட்டு மறுபடியும் இவன் கையிலேயே வந்துடும். அந்த உள்ளுக்குள்ள வந்து
அந்த கூட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த பெண்ணுக்கு என்னென்ன எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆகாரமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளியில் போகலாம் கூட்டு காமிக்கிறேன், அது வரைய எனக்கு சிரிப்பா எத்தனை அழகாக போயிட்டு போறேன்னா அதை வச்சுன்னு அது கூட பேசிட்டு இருக்கான். கிளிக்கான போகியங்கள் மொத்தமும் கிடைச்சி கிளி சந்தோஷமா இருக்கு. ஆனா யாருக்காக சந்தோஷமா இருக்குன்னா இந்த ராஜகுமாரி மொத்தம் அமைச்சு சேஷம். அந்த மாதிரி நாம வந்து கர்ம பலத்தினாலே சுகத்தை அனுபவிச்சாலும் சரி துக்கத்தை அனுபவிச்சாலும் சரி இதனாலே வரக்கூடிய லீலாரசங்கிறது பகவானுக்கு. அதனால அவன் வந்து நம்ம இதெல்லாம் பண்ண வச்சு நமக்கு இந்த சேத்திரனுக்கு ஒரு அச்சேதனத்தை கொடுத்து இவனுக்கு போக வர்க்கம் எல்லாம் கொடுத்து இவன் இதையெல்லாம் அனுபவிக்கிறத பார்த்து அவன் ரசத்தோட இருக்கிறான். இந்த ராஜகுமாரன் எப்படி இந்த கிளிக்கு எல்லாத்தையும் கொடுத்து அதை பார்த்து அவன் ஆரம்பிக்கிறானோ அந்த மாதிரி ஒரு ரசம் இருக்கு பகவானுக்கு இருக்கு. அதுக்குதான் லீலாரசம் ஒரு சிருஷ்டியிலேருந்து ஆரம்பம் எந்திரவானுக்கு லீலாரசம்னு ஒன்று இருக்கு. சிருஷ்டி பண்ணி இவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்து ஆரம்பிக்கிறான். அப்ப எல்லாம் அவனுக்காகவே இருக்கும். அப்ப உண்மையை பார்த்தா அவனுக்காக தான் இருக்கும். அது நம்ம மீறி வர முடியாது, சிறி மாதிரி கிடையாது. ஏதோ இப்படி சிருஷ்டி கிடையாது உண்மையில சவசரம் போயிடும். நம்ம வந்து பகவானுக்காக தான் இருக்கும். மோட்சத்துக்கு போனா கூட அங்கேயும் பகவானுக்காக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ பகவானுக்காகவே இருக்கிறவர்கள் பகவானாலேயே சித்திக்கப்படுவார்கள், பகவானாலே சித்திக்கப்பட்ட பதார்த்தங்களையே அனுபவித்திருக்கிறவர்கள், அவனாலேயே பிரவர்த்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்கும்போது அப்போ அவனாலே நமக்கு வரக்கூடிய ஆனந்தம் அப்படின்னு சொல்லி அது வந்து நமக்கு உச்சிதமா இருக்கு. நம்முடைய எதுவும் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா இது நமக்கு ஏற்றதாக இருக்கு, மற்றதான் ஏற்றது இல்லாமல். அதனால ஆழ்வார் வந்து எம்பெருமானுடைய தாசனாக தன்னை நினைக்கிறது அந்த ஒரு ஆனந்தத்துல இருக்கும்போது அவர் தன் நிலைமையை மறந்து கூட்டாடினார் அப்படின்னா இது உச்சிதம். அவனால் இருக்காத கொண்டாடினார் அப்படின்னா உச்சிதம். அந்த மாதிரி இல்லாத வாழை நீங்கித்தார் அப்படின்னா அதுவும் உச்சிதம். இதே எது தப்பு அப்படின்னா பாத்தங்களை சொல்ற அதிக சந்தோஷமும் கூடாது இன்னொருத்தர் வெய்யக்கூடாதுன்னு சொல்றாளே அப்படின்னா அது விஷயத்தினாலே அதிக சந்தோஷம் கருதி கூடாது. மற்ற விஷயங்கள்னாலே ஈடுபட்டு அதனால அதிக சந்தோஷம் கருதி கூடாது. ஏன்னா அது ஸ்திரம் இல்லை, அது உனக்கு உச்சிதம் இல்லை, அது தப்பா நடிச்சுருக்க சுகம் நடிச்சுருக்க அது துக்கத்துக்கு காரணமானது, அது ஏதோ தற்காலிகமா உன்னுடைய கர்மாதியமும் உனக்கு சுகத்தை கொடுக்க முடியாது, அது சுகம் நடிச்சுருக்க அது நீ பண்ண கர்மத்தினுடைய பலன் தானே தவிர அந்த வஸ்தூர் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதுனால அது அனுப்பிட்டேன் அப்படின்னு. நாரதாதிகளும் பகவத் சன்னதியிலே வந்தவர் ஆடுவது பாடுவதாக நிற்பவர்கள் இதே நாரதர் சர்வதேருக்கும் ஞானத்தை கொடுத்தவர். அதனாலதான் நாரதனுடைய அஜானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் கனக சனந்தனாதிகள் அப்படின்னு நிறைய பேர் இருந்தா ஆதி காலத்துல சிருஷ்டி காலத்துல பல பேருக்கு ஞானத்தை கொடுத்தவர் நாரதர் தானா, குருவனுக்கு ஞானத்தை கொடுத்தவர் நாரதர் தான், பிரஹ்லாதனுக்கு ஞானத்தை கொடுத்தவர் நாரதர் தான், எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்த நாரதன் அவர் ஆடி பாடிதான் நின்றுட்டார். எப்பவுமே இப்போ கானவரராக இருந்துருக்கார், ஆடிந்திருக்கார், பாடிந்திருக்கார், அதிக சந்தோஷத்துல இருக்கார், துக்கப்பட்டவர் கிடையாது, எப்போ ஆனந்தத்துல சந்தோஷமா இருக்கார், அதிகரிஷத்துல இருந்திருக்கார். அதி சந்தோஷம் கூடாது அப்படின்னா எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞாரகரும் சந்தோஷப்பட்டாருன்னா பகவத் விஷயத்தினாலே அவரும் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு. இரட்ட அக்ரகன்யனாயிருக்கிற திருவடியும் பிராட்டியை கண்டு வந்த ஹர்ஷத்தாலே முதலிகளை பார்த்து நீங்கள் மது வனத்தை அழித்து முடியுங்கள், அகம் ஆவார ஈஷ்யாமி யுஷ்மாகம் பரிபந்தினா என்றார் இதே திருவடி. ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் விரட்ட அக்ரகன்யர், அவருக்கு பரம வைராக்கியம், அவருக்கு எதுவுமே தேவை கிடையாது. வைராக்கிய நிஷ்டராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அவரு அசோகத்தில் போய் சீதா பிராட்டியை பார்த்துட்டு வந்து அந்த விஷயத்தை மாணவர்கள் கிட்ட சொன்னார். எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல ஆடி பாடி பிடித்தார்கள். அவர்களோடு கூட அப்படியே இப்ப சுக்ரீவன் சன்னதிக்கு போலாம், அவர்கிட்ட மகாராஜா போய் சொல்லலாம் சொல்லிட்டு எல்லாரையும் குரங்கு படையெல்லாம் கூட்டு போனோம். மதுவுல வழியில மதுவனம் ஒரு இடம் நிறைய தேன் இருக்கக்கூடிய இடம், தோட்டம் வந்து அதுல பூக்கள் எல்லாம் நிறைய தேன் இருக்கு, தேனடையில நிறைய சேர்த்து வச்சிருக்கக்கூடிய இடம். அப்போ அந்த குரங்கு எல்லாம் அதை பார்த்த உடனே மொத்த தேனையும் குரங்குக்கு தேன் ரொம்ப பிடிக்கும், அதனால மொத்த தேனையும் சாப்பிடலாம் அப்படின்னு ஆரம்பிக்க அப்போ இதை சாப்பிடலாமா கூடாதா, இது யாருடைய தோட்டம் அப்படின்னா சுக்ரீவனுடைய தோட்டம், சுக்ரீவன் காவலாளி வச்சிருக்கான் ஜபின் கண்ணு ஒருத்தன் அவனை வச்சிருக்கான். அப்போ வந்து இது சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னா அந்த திருவிழா சொன்னா ரொம்ப ஆனந்தத்துல கூத்தாடிட்டு நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க சொல்லிட்டேன், அப்படி சந்தோஷம் எல்லாரும் இதெல்லாம் சாப்பிட இஷ்டம் போல சாப்பிடுங்க, அகம் ஆவாரேஷ்யாமி யாராவது கூடாதுன்னு சொன்னா அவரை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு ஓடி ஓடி விரட்டி உரட்டி அடிக்கிறேன், யாரு கூடாதுன்னு சொல்றாலும் அவரெல்லாம் விரட்டி வச்சு அதை சாப்பிட சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டாங்க, இவருக்கு இத்தனை சந்தோஷம் ஆஞ்சநேயருக்கு வந்ததுக்கு காரணம் என்ன, இவர் தான் வைராக்கிய நிஷ்டரா இருக்கு அப்படின்னா இது பிராட்சியை பார்த்த அப்படின்னாலே அந்த ஒரு சந்தோஷம். அதனால
பிராட்டியை பார்த்த அப்புறம் இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நான் பிராட்டியினுடைய தாசன், அது சீதா பிராட்டியினுடைய தாசோகம் கோசலையும் விரத்தியா அப்படிங்கிறார். சீதா பிராட்டி கிட்டே இத்தனை நாள என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, தூதோகம் நினைச்சிட்டு இருந்தார், நான் தூதன் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா பிராட்டியை பார்த்த அப்புறம் மாத்திருந்துட்டேன், தாசகா அப்படின்னு மாத்திருந்துட்டேன், நான் அவருடைய தாசன், நான் உன்னுடைய தாசன் அப்படி மாதிரி. தூதன்னா ஒரு டியூட்டியை செய்கிறவன் அப்படின்னு அர்த்தம், டியூட்டியை செய்கிறவன் இல்லை, நான் என்னுடைய பொறுப்பத்தனாலே உனக்கு இல்லை. திரும்ப அவர் சொன்னார் செஞ்சார், வேலைக்காக செய்யுது, கூலிக்காக செய்யுது, பொறுப்பத்தனாலே நாம அதனால சீதாம் ஆசிரித்து தேஜஸ்வி அப்படிங்கிற அனுமார பக்திகளுக்கு வாழ்வு சீதாஜியை தெரிவித்த பிறந்த அவர் தேஜஸ்வி அதனால அப்படி இருக்கிறவர். அவர் அந்த சந்தோஷத்தை கொண்டாடினார் அப்படின்னு தானே இருக்கு. ஸ்ரீ சுக பிரம்ம ரிஷியும் மகாபுருஷா நமத்த இந்த பக்தி ஹீனவே நிந்தித்தார். சுக பிரம்மர் மகரிஷி சுகாச்சாரியர் அவர் யாருமே நிந்திக்க மாட்டார், ஆனா பகவத் பக்தி இல்லாதவால நிந்தனம் பண்றார் அப்படின்றது. அதனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத பார்த்தாங்கன்னா பகவத் விஷயத்திலே சந்தோஷத்தினாலே அதிக ஆனந்தம் அப்படிங்கிறது வரணும். அந்த ஆனந்தம் இல்லாதவாள் பார்த்து ஐயோ இவாளுக்கு வரலையும் கஷ்டப்படும், அவளை நிந்திக்கிறதும் அதனால வரலாம். அதுவே வெய்ய போறது இல்லை, பணத்துக்காரே சொல்லிக்கிறார் அப்படிங்கிறது. அதனாலே நம்மாழ்வார் அந்த ஒரு அனுபவத்தினாலே இந்த 10 பாட்டுல பகவத் பக்தி பரராக யாரு தானம் பாடுகிறார்களோ, யார் ஆடுகிறார்களோ அவர்களை எல்லாம் பாராட்டுகிறார், மற்ற பேரை நிந்திக்கிறார்கள். மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை கிளைப்பட்டு நின்றான், கைமாவு கருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன், எம்மானை சொல்லிப்பாடி எழுந்தும் பரந்தும் துள்ளாதார், அம்மா கருமமின் சொல்லீர் பண்கடல் வட்டத்துள்ளீரேன். குளிர்ந்த கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். அன்றொரு நாள் கஜேந்திராழ்வான் ஆதிமூலமே என்று கூறினான். பொய்கைகள் அதாவது குளங்கள் எல்லாம் நிறைய சூழ்ந்து இருக்கக்கூடிய, தோட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே, குளத்திலே முதலை வாயிலே அகப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கஜேந்திரன் கூப்பிட்ட அளவிலே ஓடி வந்து கருணையுடன் கூட கஜேந்திரனுக்கு அனுகிரகம் செய்து முதலையை நிரசனம் செய்த அந்த எம்பெருமான் அவனுடைய பெருமையை சொல்லி பாடி எழுந்து பறந்து துள்ளி ஆடி இருப்பார்கள் சிலர். அப்படி இல்லாதவர்களாலே என்ன பிரயோஜனம், இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறார். இப்படி இல்லாதவர்களாலே என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அப்படி இல்லாதவர்களாலே நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படி மாத்திரம் அர்த்தம் இல்லை, அவளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு, நீங்க எங்களுக்கு பிரயோஜனம் பண்ண வேண்டாம், நீங்க இப்படி ஒரு தென்னம் எடுத்து உங்களுக்கு என்ன பிரயோஜனம், ஒரு பிறவி எடுத்தா பிறவிக்கு பிரயோஜனம் வேணும் இல்லையா, இந்திரவாணி திவ்ய நாமத்தை சொல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு. முதல்ல இந்த விற்பாந்தத்தை சொன்னது அழகு, உண்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை திரைப்பட்ட என்ற கைமாவு கருள் செய்து காத்து போகலாம. ஏன்னா இந்த கஜேந்திர மோக்ஷ விற்பாந்தத்தை கேட்டப்புறம் பக்தர்கள் உடனே ஆட ஆரம்பித்துள்ளார்கள். ஆழ்வார் அழகா சொல்றேன், ஆணைக்கு என்று அருளை இருந்த அப்படின்னு, ஆணைக்காக நீ ஓடி வந்தாரு அப்படின்னு, ஒரு மகர்ஷிக்காக ஓடி வந்தார்னா நல்லா இருக்கும், திருமால் வந்து துவன பாத்திரங்கிட்ட ஓடி வந்தார் அப்படின்னு இருக்கு. துவன் தபாஸ் பண்ணும்போது சின்ன குழந்தை ஆகாரம் இல்லாம தபஸ் பண்ணிட்டுதான், வெறும் பழம் மாத்திரம் சாப்பிட்டான், வெறும் இலை மாத்திரம் சாப்பிட்டான், நீ தீர்த்த மாத்திரம் சாப்பிட்டான், அதுக்கப்புறம் வெறும் காற்று மாத்திரம் சாப்பிட்டான், அதுக்கப்புறம் காற்று அடக்கிட்டான், பிராணாயாமம் பண்ணி காற்றையும் அடக்கிட்டு ஆகாரம் இல்லாம தபஸ் பண்ணான். அப்ப இப்படி ஒரு தபஸ் பண்றானே ஒரு குழந்தை எல்லாத்தையும் அப்படிங்கிறதுக்காக, துவனை பார்க்கறதுக்காக திருமால் வந்து தானே வந்தார் அப்படின்னு இருக்கு. அது ஓரளவு பொருத்தமான, எப்பயோ மகரிஷி எல்லாம் பகவானை குறித்து தபஸ் பண்ணா அப்ப பகவான் வந்தார் அப்படின்னு, அது பொருத்தமா இருக்கு. ஒரு யானை ஆதி மூலமே கூட்டி ஓடி வந்தார் அப்படின்னா அது பொருத்தமா இல்லையே அப்படின்னா அதான் கருணை. இவர்களுக்கெல்லாம் வந்து இது இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது இவர்கள் இத்தனை வருஷ காலம் தபஸ் பண்றதாங்க, ஆனா அந்த தபஸனுடைய பிரபாவத்தினாலே பெருமாள் வந்து அந்த அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதாக பெருமாள் ஓடிவார். இந்த நம்ம பண்ற ஒரு நல்ல காரியம் புண்ணிய காரியம் ஒண்ணு பண்ணோம்னா அந்த புண்ணிய காரியத்துக்கான அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லி, இப்ப தீவிரமான புண்ணிய காரியம் ஒருத்தர் பண்ணா 108 பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னா, அப்போ அதுக்கான அனுகிரகம் அப்படிங்கறது பண்ணணும். திருமலையில ஏறி வந்து
நான் காலாலேயே நடந்து வந்து அங்க வந்து நான் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பண்ணி அங்க வந்து நாலு நாள் வந்து ஒன்றே சேர்த்து இப்படிலாம் பண்ணுறேன், அங்க வந்து உபவாசம் இருந்து இதெல்லாம் பண்றேன் அப்படின்னா அப்ப அதுக்கு அனுகிரகம் வேணும் அப்படின்னு. ஒருத்தன் முண்டி ஒருத்தன் இருக்கான், நடக்க முடியாதவன், திருமணிக்கு ஏறியே வர முடியாதவன். அவன் இப்போ வந்து ஐயோ என்னால திருமணிக்கே வர முடியலையே, நான் எப்படி நான் மணிக்கு வந்து ஜெயிப்பேன் அப்படின்னா அப்ப திருமணம் வந்தா கீழே இறங்கிட்டு. ஏன்னா இது முடிச்சு கருணையினாலே பெருமாள் பண்ற அவனுக்கு, அவன் பண்ற காரியத்தினாலே அவளுக்கு பண்ற அனுகிரகம், இவனுக்கு கருணையினாலே பண்ற அனுகிரகம். என்ன கேட்டா இவன் மலைக்கு போவான்னு நினைச்சேன், வாழ்நாள் ஒரு தடவை மலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு எப்படியோ ஏதோ வண்டி நின்று ஏதோ ஒன்று பிரிச்சுட்டு திருமலை அடிவாரத்துக்கு வந்துட்டான். இன்னொருத்தன் ஒருத்தன் குருடர் கண்ணு தெரியாது, அவனும் திருமலைக்கு போனேன் சொல்லிட்டு இன்னொருத்தன் திருவிழிச்சு அங்கே வந்துட்டான். இப்போ இனிமேல் மேலே போகணும், மேலே போகணுங்கிறதுக்கு ரெண்டு பேராலையும் முடியாது. நீங்கள் என்னை பிடிச்சி கூட்டின்னு போவோம் அப்படின்னா மற்ற பேரும் கூட்டின்னு போக மாட்டான், இவாளை கூட்டி போனால் அவளுக்கு லேட்டாகும், இன்னொன்று இவோ எப்படி ஆயிடுச்சுன்னு போயிடுது. சுமந்துட்டு போகணும்னா அவளால் முடியாது, இந்த காலம் மாதிரி கிடையாது, அடியிலே தான் போகணும் மொத்தமே, படியும் நேர்த்தியா கட்டி வச்சபடி இப்படிலாம் கிடையாது. மலையில ஏறி போற மாதிரி அங்கங்க பார்த்து எந்த பக்கம் படி ஒத்தரமா இருக்கு, எந்த பக்கம் தாழ இருக்கு, எந்த பக்கம் அகலமா இருக்கு, எந்த பக்கம் வீதி குறைவா இருக்கு, இதெல்லாம் பார்த்து அந்த நேரத்துல பார்த்து போகணும். அதனால எந்த பக்கம் வழுக்கும் எந்த பக்கம் வழுக்காம இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து போகணும். மலையில ஏறணும்னா அந்த காலத்துல கஷ்டம். அப்ப இந்த முந்தியையும் இந்த கொள்ளையும் யாரு கூட்டணும் அப்படின்னா இங்கே கீழே உட்காந்து கதறான், என்னால வந்து வேலையை மேல் நீ தான் வந்து கூட்டுக்கணும் அப்படின்னா இன்னும் இவரும் கதைங்க நீங்க என்ன பாக்குறான் முந்தி அவனை பாக்குறான், நீங்க மலைக்கு போனுவான் அந்த என்னாலையும் போகணும், உங்களால ஏன் போக முடியலன்னு கேட்டேன், எனக்கு கால் இல்லை என்னால போக முடியுது, உங்களால என் பழைய கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாம எப்படி மலையில போய் ஏற முடியும், கண்ணு தெரியாமல் நடக்கவே முடியாதுன்னா மலையில போய் எப்படி ஏற முடியும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம்னு இருக்க ரெண்டு பேரும் தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகாயம் நினைக்கிறான், நம்ம ரெண்டு பேரும் பெருமாள் கொண்டு நிற்கிறோம் அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சகாயம் நினைக்கிறான் அப்படிங்கிறனால அந்த குருடன் மேல இவன் ஏறி உட்காந்தான். இவன் வழி சொல்றான், இடது பக்கம் போ வலது பக்கம் போகணும்னு சொல்றான், அவன் இந்த பக்கம் போறான் அந்த பக்கம் போறான், அப்படியே ரெண்டு பேரும் அங்கே வந்து சேர்ந்துட்டான். மலைக்கு வந்தப்ப நான் சினிமா தரேன், நீ நினைச்சாலே எங்கே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நீ கொண்டு வந்து விட்டது இல்லையானே அப்படிங்கிற, ஏன்னா எங்களால வர முடியாது, அப்போ பகவானே ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டா, சேர்த்து விட்டு நீங்க வந்து மேலே வந்துருந்தோம் அப்படின்னு அழகாக ஒரு புராண கதை அழகாக சொல்ல. அந்த மாதிரி ரீதியில பெருமாள் வந்து ஆச்சரியமாக இவரில் அனுகிரகம் பண்றார். ஆணையானது சுவாபிமானத்தை விட்டுட்டு ஆதி மூலமே அப்படின்னு கட்டும்போது அது தபஸ் எல்லாம் பண்ணல, அதுக்கு ஞானங்கள்லாம் எதுவும் கிடையாது, சாஸ்திரத்தின் ஞானம்ங்கிறது கிடையாது, தபஸ்ங்கிறது கிடையாது, வேற யாகாதி கிரியைகள்லாம் பண்றதுக்கான அருகதைங்கிறது கிடையாது, இன்னும் இல்லாம எல்லாத்தையும் விட்டு நம்மளால இல்லைங்கிறது கட்டும்போது அப்போ பகவான் வந்து என்னுடான என்னா ஊழி ஊழி தபம் செய்தான் வெளியே நிற்பேன் வருஷம் தபஸ் பண்றவெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் என்னுடா, ஏன்னா எல்லாரும் பகவான் நேரம் ஓடி வராரா கருட வாகனத்துல, அப்போ நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தான் வர அப்படின்னு பாக்குறாரு இந்த ரிஷி, எனக்கு அனுகிரகம் இல்லை எனக்கு காட்சி கொடுக்கறதுக்கு தான் பகவான் வர அப்படின்னு பார்த்தா அவர் இவர் தாண்டி போயிட்டார். ஓ நம்ம தாண்டி போயிட்டார், நமக்கு முன்னாடி வேற ஒருத்தர் இருக்கார் போல, நம்ம ஒரு 10,000 வருஷமா தான் தபஸ் பண்ணுவோம், அவர் நமக்கு மேல சீனியர் ஒருத்தர் 12,000 வருஷமா தபஸ் பண்ணுவார், அதனால அவருக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தான் பெருமாள் போற அப்படின்னு நினைச்சு அவர் அவரையும் தாண்டி போறாரு. அதுக்கு மேல ஒருத்தர் 15,000 வருஷம் தபஸ் பண்ற ஒருத்தர் இருக்கார் போல, அவருக்கு அந்த தவிர்த்துதானே வரணும், அவருக்கு நீ இப்பதானே பண்ற 10,000 வருஷமா பண்ற, அவர் 20,000 வருஷம் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்குள்ள நீ அவசரப்பட்டா என்ன அர்த்தம், அதனால அவருக்கு அனுகூலம் பண்றது போற அப்படின்னா எல்லாரையும் தாண்டி போயிட்டேன். அப்போ எல்லா ஊழி ஊழி தவம் செய்தார் வெளியே நிற்பார் அவெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, விண்ணுளார் வியப்ப தேவர்கள்லாம் வந்து ஆச்சரியப்படுறான், யாருக்கு இவர் தவஸ் யாருக்காக இவர் இப்படி ஓடுறாரு, அவங்க ஓடுறத பார்த்தா அதிக வேகமா ஓடுறாரு, இவளை பார்த்துட்டு கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனா பரவாயில்ல, அதிக லட்சியம் பண்ண அதிக வேகம் இல்லை. ஆணைக்கு ஒரு யானை ஒரு தபஸும் பண்ண தெரியாத யானை, ஒண்ணுமே தெரியாத யானை, புத்தி குறைவான ஆணை, ஆணைக்கு அன்று அருளை என்ற கண்ணரா உன்னை என்றோ கலைகனா கருதும் மாறி, உன்னை தவிர வேற யாரும் நாங்க செய்வோம் இந்த கதை கேட்ட போறோம் அப்படின்னு. அதனால அப்படிப்பட்ட ஒய்மாம் கொம்பு எல் பொய் செய் முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன், அவன் தான் எம்மான் எம்மான் எங்களுக்கு சுவாமி. அந்த கதையை எடுத்து வரையில சொல்ற ஒய்மாம் பூப்பு அந்த குளத்திலேருந்து சொல்ற, குளத்து மாத்திரம் இல்ல இந்த தோட்டத்திலேருந்து சொல்ற, திருப்பார் கடல்ல நடுவுல ஒரு தீவு, அந்த தீவுல மூணு திருக்குகூட்ட இது விஸ்திருக்கா ஸ்ரீரோதே நாவிருத ஸ்ரீமானே அப்படின்னு வரும், திருப்பார்கடல் பல தீவுகள் இருக்கு, அதுல திருக்கூட்டம்னு பெயர், மூணு சிக்கரங்களோட மலைகள் இருக்கக்கூடிய இடம்,
அந்த தீவுல பல தோட்டங்கள் எல்லாம் இருக்கு. ஏகப்பட்ட தோட்டங்கள், ஏகப்பட்ட காடுகள் இருக்கு. அதுல இந்த கஜேந்திரன் இருக்க, அதுக்குள்ள நிறைய குளங்கள் இருக்கு. அந்த குளத்துல ஒரு குளத்துல இது நடந்திருக்கு அப்படின்னு ஆசீதே கிரிவரோராஜன்னு சிக்குபை தெரிவிச்சிருக்கான். மலைக்கு பயணம், அது வந்து மூணு சிகரம் இருக்க முடியாது. அந்த தோட்டங்கள் பத்தி, அதுல இருக்கக்கூடிய குற்றங்கள், இந்த மலையில இருக்கக்கூடிய தாத்துக்கள் எல்லாத்தையும் பத்தி வர்ணனை சொல்றேன். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்காம, ஆனா அது ஒரு திவ்யதேசம். அந்த இடமே பெருமாள் திருப்பா கடல் இருக்கான்னு மாத்திரம் இல்ல, கஜேந்திரன் இருந்த இடம் அப்படிங்கிற முடியினாலே ரொம்ப விசேஷமான இடம். அதனால அதை நினைச்சா விசேஷம் அங்கேயே சொல்லிருக்க, பாகவதத்திலேயே சொல்லிருக்கேன். பொய்கை ஒரு தோட்டம், அந்த தோட்டத்து நடுவுல இருக்கக்கூடிய மொய் அப்படின்னா மொய்த்து இருக்கிற நிறைய சேர்ந்து இருக்கிறது. மா பெரிய பூ அழகான பொயில் தோட்டங்களினுடைய பொய்கை குளம் அப்படின்னு பனை, அந்த பனைகளோடு பெரிய பெரிய காடுகள், அந்த காடுகளோடு பெரிய பெரிய தோட்டங்கள், அந்த தோட்டத்தினோடு பெரிய பெரிய குளம், அந்த குளத்துல ஒரு அழகான ஒரு குளம், நிறைய தாமரைக்கு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு குளம். அந்த குளத்துக்குள்ளதான் இந்த யானை போயிருக்காங்க, தெரியல கூட்டத்தோட போயிருக்காங்க. முதலை திரைப்பட்டு நின்ற குளத்துக்கு வெளியில வர முடியல, ஏன்னா அந்த குளத்துக்குள்ள முதலில் இருக்கு, அது காலை பிடிச்சி இருக்கு. திரைப்பட்டு அப்படின்னா அந்த காலை விரும்பிட்டு வர முடியல. யானைக்கு என்னதான் பலம் அதிகமானாலும் ஜனத்துக்குள்ள முதலைக்கும் பலம், யானையும் ஜனத்துக்குள்ள பிடிச்சி இருக்கக்கூடிய சக்தி அந்த முதலைக்கு இருக்கு. வித்வாம்சம் அப்படி கரிசதி அப்படின்னா வேதாந்தேஷன் என்ன கேட்டானா, பண்டிதனையும் பிடிச்சி இருக்கக்கூடிய சக்தி இந்திரியத்துக்கு இருக்கான். நல்ல பண்டிதன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஆத்ம ஞானங்கள்லாம் எல்லாம் கை வந்துருக்கு. அப்ப இந்த மாதிரி சரீரங்கிறது கூடாது, இந்திரியங்கள்லாம் நம்மளை வட்டப்படுத்தும் இப்படிலாம் தெரியும். நிறைய பேருக்கு உபன்யாசம் எல்லாம் பண்ற, நிறைய எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கடைசியில அவரையும் பிடிச்சி இழுக்கிறது இந்த இந்திரியங்கிறது. வித்வாம்சம் பத்தி கரிசதி, ஏன்னா அவனை காட்டும் பலவான் இந்திரிய கிராம, நீ உனக்கு இருக்கிறது புத்தி பலம், ஆனா இந்திரியத்துக்கு ஒரு பலம் இருக்கு. இந்திரியத்துக்கு ஒன்னாலே வட்டப்படம் இருக்கும். பலவான் இந்திரிய கிராம வித்வாம்சம் அப்படி கரிசதி அப்படின்னு யாத்திரை எழுதி வச்சிருக்காரு, சுக்கரை எழுதி வச்சிருக்காரு. இதுல ஜாகிரதையா இருக்கும், வித்வான கூட அண்ண பெரிய ஞானியும் கூட விஸ்வாமித்திரர், ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரர், அவரே கடைசியில வந்து இந்திரியத்துக்கு வட்டப்பட்டார் அப்படின்னா. அவர் விஸ்வாமித்திரர் ஏன் இந்திரியத்துக்கு வட்டப்பட்டார், அவர் என்ன தப்ப சொல்லுங்க பண்ணலையா அப்படின்னு கேட்டனா, பாஸ்தான் விஸ்வாமித்ர வராகர பிரபுதையா வாசாம்பு பர்ணாசனாகா எனதான் கேட்டார், வேற எதுவும் தப்பல. தேவி அவர்கள் கூட வசப்பட்டுருக்கா அப்படின்னா, அடுத்து வரையில சொன்னார், கால் எண்ணம் சகிருதம் பயோ ஜீவிதம், நிறைய சாதம் தயிர் பால் இதெல்லாம் சாத்த நமக்கு என்ன ஆகும், இதெல்லாம் இதெல்லாம் கொழுப்பு கொடுக்கக்கூடிய வச்சு, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இதெல்லாம் எதுவும் சாத்தாதான், இந்த மாதிரி ஆகாரங்கள்லாம் சாத்தானா நமக்கு மனோபாவம் மாறிடும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் விட்டுட்டு வெறும் காற்றையும் நீரையும் சாத்தமிட்ட அவருக்கே இந்த கதினா, சாஜன்யம் சபிரதம் பயோ சஜீவிதம் ஏ புஜதே மாணவா ஏதாம் இந்திரிய நிகிரகோ எதி பவேது, அப்படிப்பட்ட மனுஷன் அவன் விசாரித்த மாதிரி இல்ல, இந்திரியத்தை எல்லாம் ஜெயிச்சுட்டான், இந்திரியத்தை தன் வசப்படுத்தி வச்சுட்டான் அப்படின்னு ஏதாவது கதை உண்டா, அப்படி கதை இருக்குமானால் விஜயப்ளவேது சாகரே, இமயமலையானது சமுத்திரத்துல நிறைந்தது அப்படின்னு கதை இருக்கிறாங்க. சமுத்திரத்துல நிறைந்தது கதை இருந்தா இந்த மாதிரி கதை இருக்கும், இப்ப அதே கிடையாது, அது மாதிரி கதை கிடையாது. அதனால ஜெயிச்சு சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டான், இந்த முதலையானது யானையை பிடிச்சி இருக்கிறதுனா அவங்ககிட்ட இவருக்கு யானைக்குதான் பலம் இருக்கும், ஆனா முதலை இருக்கிறது அப்படின்னா முதலைக்கு அந்த பலம் இருக்கு, யானையும் பிடிச்சி இருக்கக்கூடிய அளவு. இந்த யானைக்கு துணையாக இன்னும் பல யானைகள்லாம் சேர்ந்திருந்து இந்த யானை இருக்கிறது, ஆனா அதனாலையும் இது இருக்கும். ஏன்னா முதலைக்கு வந்து அந்த ஜலத்துக்குள்ள அது கத்தனை சக்தி வெளியில வந்த பரவாயில்ல, ஜலம் சம்சாரம் பிரகிருதி, இந்த பிரகிருதிக்குள்ள இந்த சம்சாரத்துக்குள்ள இந்திரியங்களுக்கு தான் சக்தி நம்மளை காட்டும். நம்ம என்னதான் ஞான சக்தி அப்படிங்கறது நமக்கு இருந்தா கூட, தபஸ் சக்தி அப்படிங்கறது நமக்கு இருந்தா கூட, இன்னும் வேற ஏதோ விதத்தினாலே நம்ம சக்தி என்ன வச்சிருந்தா கூட, இந்திரியத்துக்குன்னு ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து நான் சொல்ற வழி நீ போ அப்படின்னு தான் காணும். அது நம்மளை காவல் போட்டு வச்சிருக்கா அப்படிங்கிற திருமண ஜாயிரம், காவல் செய்த அப்படின்னு திரைப்பட்டு வச்சிருக்கான்,
இந்திரியங்களை தாண்டி வெளியில போக முடியாது. அப்படி சிறைப்பிடிச்சு நம்மளை விட்டு இந்திரியங்களுக்கு வசப்படாமல் இந்திரியங்கள் எல்லாம் தாண்டி வெளியில வந்துட முடியாது. நம்மளால கண்ணு காது மூக்கு அப்படிங்கறதுதான் இருக்கு. அது வந்து ஒவ்வொரு பக்கம் கரிசத்திமா விசிருத்தா அப்படிங்கிற பிரகலாதமே சொல்ற நாக்கு ஒரு பக்கம் இருக்கிறது அப்படிங்கிற வாக்கு ஒரு பக்கம் இருக்கிறது அப்படிங்கிற. ஏன்னா யாராவது பேசி நம்ம பெருமாளையே சேவிக்கணும் போறோம், கதை கேட்கணும் போறோம், சிவத் பாகவதம் கதை கேட்கணும், திருவாயந்திரி கேட்கணும், கோஷ்டியில பாராயணம் பண்ணணும் அப்படின்னு தான் போறோம். அங்க போகும்போதே அங்க யாராவது வேற ஏதாவது ஏதாவது பேசினா திடீர்னு கிரிக்கெட் ஸ்கோர் கேட்டு அனுப்பிச்சுக்கோங்க, ஒரே பக்கம் இதை விட்டுடுவோம் அவ்வளவு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவாமணி பாராயணம் விட்டு போயிரு. ஏன்னா அந்த வாக்கு இருக்கிறது அந்த காது காது அந்த காது இந்திரியமானது அவன் இருக்கிறது இல்ல கண்ணிந்திரியமானது இருக்கும்போது வேற ஏதாவது பார்த்தானா உடனே கண்ணிந்திரியமானது இவங்க பிடிச்சி இருக்கு. இதே ஆச்சரியமா நம்ம கேட்டு இருக்கும் போதே பாராயணம் பண்ணிட்டு இருக்கும் போதே கம கம கமான மரபாட்டு மடப்பள்ளியில இருந்து வாசனை வந்ததுன்னா உடனே அங்க போடுறது என்னை சக்கரமங்கல் போல அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு அவனை இருக்கிறது. ஆனா இந்தியர்கள் இருக்கிறதுங்க பிரகலாதன் சொல்றாரு இருக்கிறதே பக்தியா சபத்னைவ ஏகபதி அப்படிங்கிற கிரகத்துல இருக்கக்கூடிய எஜமான எல்லாரும் இருக்கிறாங்க. இருக்கு இருக்கு சாரி இவருடைய பந்துக்கள்லாம் இருக்கா, இவருடைய மனைவிகள்லாம் இருக்கா, இவருடைய குழந்தைகள்லாம் இருக்கா, என்ன இந்த காரியத்தை செய்யும் அந்த காரியத்தை செய்யும் அந்த காரியத்தை செய்யும் அப்படின்னு இருக்கா. அந்த மாதிரி மாட்டின் இருக்கிறாங்க இல்லையா அதுதான் அந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் அந்த மாதிரிதான் ஒரு நிலையில இருந்து என்ன கவனி என்ன கவனி அப்படின்னு மொத்தமும் இருக்கும் இருக்கு அப்படின்னா. அதனால கிராகை எரிவாகும் விஷயர் விக்ருஷ்டா அப்படிங்கிற முதலை மாதிரி இருக்குங்கிற. அப்போ முதலைக்கு முதலை சிறைப்பட்டு நின்ற அதனாலதான் முதலை சிறைப்பட்டு நின்ற இன்னும் வெளியில வர முடியாமல் இருக்கிறது இது இந்த யானையானது யாராலும் ஒண்ணும். அப்போ யானை யோசிச்சு இந்த முதலையை பிரிவிச்சு எண்ணெய் பிரிவிச்சு அதன் தாண்ட என்னை மாட்டி வச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துதான் அவன் தான் ஆதி மூலமானவன் அப்படின்னு கேட்டா நான் ஏன் இங்க மாட்டிக்கிறான், ஏன் இந்த முதலையின ஒரு ஜென்று இந்த ஜென்று ஏன் பேசிட்ட அப்ப என்ன ஏன் பேசிட்டேன், இந்த முதலை ஏன் பேசிட்டான், அந்த முதலைக்கு ஆகாரமா என்னையே பேசிட்டேன், அதுக்கே இத்தனை பலத்தை கொடுத்தா நான் நினைச்சேன் எனக்குதான் பலம் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கு இத்தனை பலத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா வேடிக்கையா இருக்கு மொத்தம். அந்த யானை வந்து அவன் தான் அந்த வருத்தத்தையும் பண்றான் அப்படின்னால அவன் தான் பயங்கர பயனாசனம் பயனாசனம் அவன் தான் இருக்கும் அப்படின்னு கைமாவுக்கு அருள் செய்த ரொம்ப கருணையினாலே பகவான் வந்திருக்கான். இவன் தபத்துக்கு பலனை கொடுக்கற மாதிரி ஒரு ஒரு காரியத்துக்கு பலனை கொடுக்கறதுக்காக வரல, ஒரு காரியம் செய்யாதவனுக்கு அருளை கொடுக்கறதுக்காக வந்தது. காரியத்துக்கு பலன் கொடுக்கும்போது அது ஒரு கணக்குல போயிடும், கணக்கு வயசு வந்த மாதிரி இருக்கும். ஜெயா சதகத்தில் சொல்ற மாதிரி அருள்னாலே அருள் பண்ணணும் அப்படின்னு வரும்போது கணக்கு இல்லை ஒண்ணும் இல்லைங்கிறதுனால இது வருது. அவனுக்கு எதுவுமே செய்யறதுக்கு இல்லைங்கும் போது அனுபவத்தாலே கைமாவு கருள் செய்த கார்முகில் போல் வர்ணன் கண்ணன் ஈரமேக சாமரனாக இருக்கக்கூடியவன் கண்ணன் எழுதுவான் அப்படின்னு. அப்ப இது தெரிஞ்சப்புறம் அவன் எம்மா உங்களுக்கு சுவாமி ஆணைக்கு அந்த அருள் செய்தமையால் அப்படிங்கிற அளவா ஆணைக்கு அருள் சொன்ன மாதிரினாலே நான் வந்தேன் அப்படின்னு எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் சொல்லாதார் அப்படி எம்மான் எந்திருமான் சுவாமியை அவனையே சொல்லி அவனையே பாடி உடனே எழுந்தும் அப்படின்னா இங்கே அங்கேயும் கர்சோ துரோகத்தாலே இகத்ததா உச்சலித்தும் பிரீத்தி அதிசயத்தாலே தானம் பண்ணி பணம் இருக்க முடியல ரொம்ப பிரீத்தினாலே அவனை தானம் பண்ற ரொம்ப சந்தோஷத்தினாலே எதுவும் உட்காந்துருக்காங்க பாடமா ஒழுங்கு உட்காந்து எடுத்து உட்காந்து பாட முடியல ஆனா ரொம்ப சந்தோஷம் அதிகமாயிருக்கு ஆனா உட்காந்து பாட முடியல ஆனா ஏறி இப்படி குண்டி குடி பாடுங்க சொல்லாதார் தம்மால் யார் சம்பிரம நர்த்தனம் சம்பிரமத்தோடு கூட ஒரு இடத்துல நிற்க முடியாமல் பரவாயில்ல போட யார் நர்த்தனம் பண்ணாம இருக்காளோ தம்மால் கருமமென் சொன்னீர் அவர்களுக்காலே அவர்களாலே என்ன பிரயோஜனம் பிறருக்கு பிரயோஜனம் இல்லை என்பதன்று தங்களுக்கும் தங்களாலே பிரயோஜனம் இல்லைன்னா உங்களாலே ஒரு திரையை எடுத்துக்கிட்டா என்ன பிரயோஜனம் தன்கடல் வட்ட துள்ளியிலே சீக்கட சமுத்திரம் வந்தளவருக்கு இந்த பூமியில சமுத்திரத்து நடுவுல இருக்கக்கூடிய இந்த பூமியில இருக்க மொத்தத்தையும் பார்த்து இந்த கேள்வி கேட்டீங்க அவளால என்ன பிரயோஜனம் நீங்கள் சொல்லுங்க தம்மால் கருமம் என் சொல்லி என்ன பிரயோஜனம் இந்த தெய்வம் இருக்கு என்ன பிரயோஜனம் பூமியில இருக்க மொத்த பேரும் சொல்லுங்க அப்படின்னு ஏன் எல்லாரையும் கூட்டி சொன்னார் அப்படின்னா ஒருவராலும் சொல்ல முடியாது என்று கேட்டு யாராலும் சொல்லுவது அதனால என்ன பிரயோஜனம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது
ராஜா அனபிஜ்ஞ விபாகம் வர பூமண்டலஸ்தர் எல்லாருக்கும் இவ் அர்த்தம் பிரசித்தம் என்று இருக்கிறார். எல்லாரும் பேசி பார்க்கணும், எல்லாருக்கும் இது நல்லா தெரியும். பிறந்ததனுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டாங்க. எம்பெருமான் திருவிடி தெரிவிக்கிறத தவிர வேற பிறகு கிடையாது. மனுஷனா பிறந்தது மற்றதுக்கெல்லாம் தெரியாது. எம்பெருமான் பத்தி தெரியாது. இந்த காரியத்தை செய்யறேன் அப்புறம் மனுஷனா பிறந்து பிரயோஜனம் பிறந்து உனக்கும் பிரயோஜனம் இல்லை, அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, இவருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா ஆழ்வார் இங்க எல்லாம் அழகா சொல்லும் போது முதலை சிறையிலே அகப்பட்டு தன்னால் ஒரு செயல் இன்றிக்கே நின்ற கைமாவுக்கு தன்னளவிலே அருள் செய்த இரவதிக ஆசிரியர் வாத்சல்யத்தையுடையனான எம்பெருமானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் சொல்லாதார் தம்மால் என்ன பிரயோஜனம் உண்டு என்று அவர்களை நிந்திக்கிறார். உங்களால் என்ன பிரயோஜனம், நீ இருக்கிறதே இல்லாமே போலாம் அப்படின்னு அவர்களை நிந்திக்கிறார். அழகான வெளியிட்டு முதலை சிறையிலே அகப்பட்டு தன்னால் ஒரு செயல் என்றுக்கே நின்ற கைமா, தன்னாலே ஒரு காரியம் இல்லை என்னாலே எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு இல்லை சொன்னாரு. நம்மளால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அகமஸ்மி அகமஸ்மி அபராதானாம் ஆலயாக அசிந்தனா அகதி. உங்ககிட்ட எதுவும் கிடையாது, உங்களுக்கு எனக்கு கதி எதுவும் கிடையாது அப்படின்னு இருக்கிறது தானே சரணாகுது. அப்படி இருந்த அளவிலே பகவான் வந்து தன்னுடைய அனுகிரகத்தினாலே தன் அளவிலே கைமாவுக்கு தன்னளவிலே அருள் செய்த தன்னளவில், அதாவது ரெண்டு அளவு இருக்கும். உன்னளவிலே அருள் செய்கிற நீ ஒரு காரியம் பண்ணையானால் அப்ப உன்னளவிலே அருள் செய்யும். நீ எந்த காரியமும் பண்ணல அப்படின்னா பகவான் வந்து தன்னளவிலே அருள் செய்யும். ஒரு பாசனம் சுவாமி தேசியன் குறித்து ஒரு பாசனம் சொல்ல ஈசனுடைய சுக்குமார், மின்பதம் தன்னிலும் நேரே எனக்கு இல்லை அன்பு கண்டார், மின்பதம் ஒன்றிய அன்பரிலும் நேசம் இல்லை. தேசியன் பார்த்து சொல்ற நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், மின்பதம் அனுகிரகம் பண்ணணும்னா ஒரு ஆச்சாரியும் ஒரு சிஷ்யனுக்கு அனுகிரகம் பண்ணாங்க. நீர் வந்து ஆச்சாரியனா இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ண, எந்த சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா எந்த சிஷ்யனுக்கு ஆச்சாரிய பக்தி நிறையா இருக்கும், பக்தியோட யார் இருக்காலும் அவாட்டிக்கு அனுகிரகம் பண்ணணும். ஆனா எனக்கு உங்ககிட்ட நல்ல பக்திங்கிறது போகணுமா இல்லை, ஏதோ பெயருக்கு இருக்கே தவிர மின்பதம் தன்னிலும் நேரே எனக்கு இல்லை அன்பு கண்டார். பூர்ணமான ஒரு பக்தி ஆச்சாரியன்கிட்ட எந்த அளவு பக்தி இருக்கணும் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கோம். யசாதேவே தசா குணம் பகவான் கிட்ட பக்தி இருக்கா மாதிரி அந்த அளவு பக்தி இருக்கணும் சொல்லியிருக்கு. அவருடைய ஞானத்துல விசுவாசம் இருக்கணும், அவருடைய கருணையில விசுவாசம் இருக்கணும், அவர் எதை சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும், சொன்ன மாற்றத்துல செய்யணும், அந்த அளவு பக்தி இருக்கங்கிட்ட இல்லை. சரி வேண்டாம், மின்பதம் ஒன்றிய அன்பரிலும் இந்த அவருடைய பக்தர்கள் இருக்காள் சிஷ்யர், அவ சிஷ்யால் கிட்ட அவளோட கூட சேர்ந்து இருக்கிறதுக்கான இருக்காங்க அந்த யோகியும் இல்லை, அன்பரிலும் நேசம் இல்லை. அந்த சிஷ்யர்கள் கிட்ட இருந்தா அவர் ஒருத்தர் போய் இதை கொண்டு வேண்டி வருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதுவும் கிடையாது, அந்தோ என்படி கண்டினி என் பயன், அதனால எனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து எனக்கு அறுக்கும் பண்ணா நடக்க ஏதனையும் தூக்குதல் என்றால் உன்படியே அருளார். ஆனா நீர் அனுகிரகம் பண்ணணும், ஏன்னா உமக்கு அனுகிரகம் பண்றது உங்களுடைய சுபாவம். அதனால நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத பார்த்தா உங்களுக்கு அனுகிரகம் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு யோகியதை கிடையாது. ஆனா உமக்கு சுபாவம் ஒண்ணு இல்லை, அது அனுகிரகம் பண்றது உங்களுடைய சுபாவம் இல்லை. அதனால உன்படி நீர் பண்ணு, நீ பண்ற காரியம் நீர் பண்ணுவோம், நான் என்ன உதவாய் எனக்கு உண்மை உண்டு. என்ன பார்ப்போம் பிதாமகம் நாகம் என்ன பார்க்கணும், பிரசீதம் அபுருத்தம் அசிந்தை நாம் என்ன பண்ணோங்கிறத பார்க்க வேண்டாம். நீர் உம்முடைய சுபாவத்தை பார்த்து நீர் அனுகிரகம் முடியும், உமக்கு அனுகிரகம் பண்ணாம இருக்க முடியாது. அதனால ஐயோ இவன் வந்து இப்படி இருக்கானே அப்படின்னு நினைச்சிருந்து நீங்க அனுகிரகம் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில இந்த ஒண்ணும் பண்ணாம இருக்கக்கூடிய தன்னால் ஒரு செயலின்றிக்கே நின்ற கைமாவுக்கு தன்னளவிலே அருள் செய்ய எழுந்தோம். அவன் கருணை செய்கிறது அவனுக்கு சுபாவமான மாதிரினாலே அப்படிப்பட்ட நிரவதிக ஆசிரித வாத்சல்யத்தை உடையனான எந்திருமான் அளவில்லாத ஆசிரித வாத்சல்யம் பக்த ஜனங்கள்கிட்டே ஒரு ஸ்நேகத்துக்கு வாத்சல்யம் அப்படின்ட்டு அதுக்கு என்னதான் அளவுன்னு சொல்ல முடியாதுங்கிறது இந்த கைமா விட்ட கைமான்னா யானைன்னு இந்த யானை விட்டாந்தத்துல ரொம்ப ஆச்சரியமா தெரியலட்டா. ஒரு யானைக்காக ஒரு மனுஷன் கூட இல்லை, ஒரு ரிஷி எல்லாம் இல்லைன்னு ஒரு அதான் இந்த தேவர்கள் கூட இல்லை, ரிஷிகள் கூட இல்லை, மனுஷன் கூட இல்லை, ஒண்ணும் இல்லாத ஒரு யானை, ஒரு புத்தியே இல்லாத ஒரு யானை அந்த கைமாவுக்கு அருள். அதுக்காக ஒரு அவதாரம் இருக்கு வந்து பகவானுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா என்னத்துக்கான ஒரு முதலையை கொள்றதுக்காக, முதலையை கொள்றதுக்காக கூட ஒரு வரணும்னு அவசியம் கிடையாது. முதலே கொடுத்து பெரிய விஷயமே கிடையாது, முதலே கொண்டு அனைத்து மோசனம் கொடுத்தா பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நிரவதிக ஆஸ்திரித வாத்தல்யத்தையுடைய எம்பெருமானை இந்த வைபவத்தை சொல்லுவார். இதை சொன்ன உடனேயே எழுந்து பாடலாம், இதை சொன்ன உடனே எம்பெருமானை அந்த வாத்தல்யத்தை தெரிஞ்ச உடனே நிற்க முடியாதான்,
இருந்தும் பறந்தும் சொல்லாதவர் நம்மால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறார் அப்படின்னு அவர்களை நிந்திக்கிறார். கண் கடன் வட்டத்துள்ளாரை சமக்குறையா தடிந்தும் பின்கடற்கான சுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமாலை பண்கள் தலை கொள்ள பாடி பறந்தும் குளித்துடலாளார் மண்கொள் உலகில் பிறப்பார் வெள்ளை மோதமலை இங்கே அப்படின்னு. இரண்டாவது பாசுரம், குளிர்ந்ததான கடலில் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த பூமண்டலத்திலே இருக்கக்கூடியவர்களை சிந்திக்கக்கூடியவர்கள் அசுரர்கள். அவர்களையே தமக்கு ஆதாரமாக உண்ணக்கூடியவர்கள் அசுரர்கள். அந்த அசுரர்களுக்கு நாசத்தை கொடுக்கக்கூடியவர் எம்பெருமான். அந்த எம்பெருமானை பாடி நல்ல பாட்டுகளாலே தன்னுடைய தலையிலே கொள்ளும்படி கானம் பண்ணி ஆகாசத்திலே பறந்து நடித்து இதுவே காரியமாக யார் தெரிகிறார்களோ அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அப்படி தெரியாதவர்கள் நிறைய பாபங்கள் சேர சேர இருந்து பாபங்கள் எல்லாம் தன்னோடு மோதும்படியாக இந்த பூலோகத்திலே திரிபவர்கள் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு தெரியாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய கதைகள் இருக்கு, நிறைய விசாரங்கள் இருக்கு, நிறைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய பேர் ஆச்சாரியர்கள் இருக்கா, நிறைய பேர் உபதேசங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எத்தனை பண்ணி நிறைய கோயில்கள்லாம் இருக்கு, எதுவும் இல்ல கோயில்கள் இல்ல, இல்ல டிவி இல்ல கதை இல்ல சொன்னா இல்ல புத்தகங்கள்லாம் இல்லையா, இல்ல சொல்றதுக்கு ஆச்சாரியர்கள் இல்ல, இல்ல அம்மா அப்பா அக்கள்லாம் இல்ல, இல்ல பெருமாள் உற்சவமாக அங்க போலையா, இதுவும் தெரியல இத்தனை பண்ணியும் தெரியலையே அப்படின்னா அப்ப ஏதோ பாபம் உண்டுதான். அது சாதாரண பாபம் இல்ல, பகவத் வாசனையே இத்தனை இருந்தும் அந்த வாசனை தெரியாம இருக்கான்னா அவன் இப்படிப்பட்ட பாபம் உண்டு. அதான் வல்வினை மோதம் அலையிலே அப்படிங்கிற வினைகள்லாம் வந்து மோதர்தான். அவன் மேல பெரிய பெரிய பாபங்கள்லாம் அவன் மேல மோதும்படியாக இருக்கிறார். எப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படின்னா, சிறு கடற்கால் அசுரருக்கு தீங்கிழைக்கும் திருமால், அசுரர்களுக்கெல்லாம் நாசம் பண்ணக்கூடியவன். அசுரர்களுக்கு ஏன் நாசம் பண்ணார்னா, தன் கடல் வட்டத்துள்ளாரை தமக்கு இடையா தடிந்து லோகத்துல எல்லாரையும் கும்சம் பண்ணியிருந்தான். அசுரர்கள் திசையிலாம் கும்சம் பண்ணாங்க, 16,000 பேர் ஜனஸ்தானத்தில் திருமால் வந்து எல்லாரையும் சம்மாரம் பண்ணிட்டார். ஏன்னா இத்தனை ரிஷிகளையெல்லாம் கும்சம் பண்ணிருந்திருக்கார். அவரவர்களுக்கு அவரவர்கள் ஆகாரம் உண்டு, அந்த ஆகாரத்தை பார்த்து நம்ம இங்கே இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. இன்னும் தனி ஹிம்சை பண்ணும்போது அது ஒரு பாபமா கணக்கா தன் கடல் வட்டத்துள்ளாரே இந்த லோகத்தில் இருக்கும் அந்த மொத்த பேரையும் ஹிம்சை பண்றதே சம்பவமா இருக்கக்கூடிய நமக்கு இறையாக நமக்கு ஆகாரமா இருக்குது. தடிந்து உண்ணும் பின் கடற்கான் அசுரன் பின் கடற்கான் நல்ல கடல்லாம் போட்டிருந்தான் காய் தீங்கிழைக்கும் திருமாலே அவர்களுக்கு கட்டத்தை கொடுக்கக்கூடியவர் திருமால் எம்பெருமான். அந்த எம்பெருமானை பண்கள் தலை கொள்ளப்பாடி அப்படின்னு பாட்டு நிறைய பாட்டு நிறைய பாசுரங்கள்லாம் இவாடே விட்டு அந்த பாசுரங்கள்னாலே தலையிலே மேலே நிற்கும்படியாக அழகா பாடணும். பறந்தும் பூமியிலே நிற்கக்கூடாதான், ஆகாசத்தில் இருந்து பாடணும். குளித்து உடனாதார் இப்படியே சஞ்சரிச்சுட்டு இருக்கணும், இப்படியே நடித்து நடிக்கனா நர்த்தனம் ஆடினார் மேல ஆகாசத்துல பறந்து பூமியில இருந்து அப்படியே நர்த்தனங்கள்லாம் ஆடி யார் சஞ்சரிக்கிறாரோ சஞ்சரிக்கலையோ அவர்கள் மண்பொல் உலகில் பிறப்பார். இந்த மண் இருக்கக்கூடிய இந்த உலகிலே பிறந்து என்ன பிரிவர்கள் அவர்கள் வெறும் வல்வினை மோத மலை இல்லையே மலைன்னு அதிகமாக இருக்கும். வல்வினை மோத 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 பாவங்கள் மோகமாக இது அதிகமாக அதிகமாக இப்படியே இருக்காது. அத்தியந்தம் பாதிக்கும் வினைகள்லாம் கொஞ்ச நிலையே இருந்தா பரவாயில்ல, வந்து மோதர் தான் இவால ஜலத்துல கரையில வந்து ஜலம் மோதற மாதிரி இவால வந்து பாவங்கள்லாம் மொத்தம் வந்து நெருக்கி இவால பாதிக்கும்படியாக மொய்த்த வல்வினையில் நின்றிருந்த ஆழ்வார் பாபத்துக்குள்ள இவன் இருக்கான், இவனுக்கு பாபம் இருக்கும் பாபத்துக்குள்ளே உட்காந்து. ஏன் வந்து அசுரர்களை எல்லாம் எம்பெருமான் சொன்னான்னா பின்னான் பரதுக்கம் அசகிஷ்ணு கிடையாது, இன்னொருத்தர் கஷ்டப்படுத்துறதோ இல்லையோ அந்த துக்கம் எம்பெருமான் கொடுக்குறேன், பரதுக்கத்தை பொறுக்க மாட்டான் அப்படிங்கறத கிருமி. கருணைனா என்ன கேட்டா இன்னொருத்தருடைய துக்கத்தை தாங்காம இருக்கிறதுதான் கருணைன்னு பேர். அந்த கருணை இருக்கு அப்படின்னாலே அவர்களை எல்லாம் பகவான் சொல்றார். அதனால இதுவும் கருணையால் தான் பண்ணும், கோபத்தினாலே கொள்றார் அப்படிங்கிறது, தேசத்தினாலே கொள்றார் அப்படிங்கிறது கிடையாது, கருணையினால்தான் கொள்றார். இவர் சொன்னாதான் இன்னொருத்தருக்கு துக்கம் தீரும் அப்படின்னு இருக்கு. அதனால பரதுக்க நெருகினைக்க சுபாவனா இருந்தவனை சத்ருஷ்டா சத்து சந்தாரம் மகர்ஷி தான் சுகாவகம் அப்படிங்கிறார். 14,000 பேரை கொண்டு முடிச்சப்பறம்
மறைகளுக்கு சுகத்தை எல்லாம் கொடுத்தார் அப்படின்னா சத்துருக்களை கொல்றபடினாலே மறைகளுக்கு சுகத்தை கொடுத்தார். கேட்டா அவளுக்கு துக்கமா இருக்கும். பபுவ கிருஷ்ணா வைதேவி இதனால சந்தோஷப்பட்டவர் பிராட்டி. யாரையும் கொல்லக்கூடாதுன்ற பிராட்டி ஆனால் ஒருத்தரையும் கொல்லக்கூடாது, அசுரங்களை கூட கொல்லக்கூடாதுன்னா என்ன. ஆனா திருமால் கொண்டுட்டு வரும்போது அவர் சந்தோஷப்பட்டார். வேற வழி இல்லை, வேற வழி இல்லாத பிள்ளைங்க இவர் கொல்ல மாட்டார். ஆனா இது பண்ணாதான் நடக்கும்னா அவர் சந்தோஷப்படுறார். அதனால இங்கேயும் திருமாலையும் போட்டுறார். பின்கழக்கால் அசுரருக்கு தீஞ்சிணைக்கும் திருமாலும் பக்கா திராவணனே பிராட்டியை திருப்பிடிச்சு விட்டார். இப்போ ராவணனை பஸ்ஸும் ஆக்கிடணும்னு என்ன பொதுவா பிராட்டி பார்த்தாலும் பஸ்ஸும் ஆகிடலாம். ஆனா நத்வாம் குஞ்சி நகங்கிரிகள் பஸ்ம பஸ்மாக தேர்ந்தாங்க, நான் ஒன்றும் பஸ்மம் ஆக்க மாட்டேன் என்ன என்ன பண்றாங்கன்னா உபதேசம் பண்ணிடுறேன். அப்புறம் பெருமாள் ஸ்ரீராமன் வந்து ராவணனை சொன்னப்புறம் அது சம்பளம் பிராட்டி சீதாயா தேஜசாந்தான் ராம கோப பிரதிதான். சீதையுடைய தேஜஸ் ராமனுடைய கோபம் ரெண்டு காரணம். சீதையுடைய கோபம் சொல்ல மாட்டேன், இவருக்கு கோபம் இல்லை. ஆனா ராமனுடைய கோபமானது லங்கையை எடுத்து ராவணனை கொண்டதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா சீதையுடைய தேஜஸ் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு அர்த்தம். இவர் ராவனுக்கு உபதேசம்தான் பண்ணிட்டு மாதிரி அஜ்ஞாத நிகிரகம் அப்படின்னு இருக்கு. சகதமரையும் சௌரே சம்பந்தது ஜெகத்விதாம் அனுகிரகமையும் வந்து நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம்னு கோபமே கிடையாது. யாரையுமே கொல்லணுங்கிற எண்ணம் கிடையாது. அது அந்த காரியத்துல அவர் தான் பார்த்துக்கார். அவர் பார்க்கும்போது இவர் என்ன பண்ணுவார்னா பேசாம இருக்கு, இதுதான் இவர் பண்றது. ஏன்னா வேற வழி இல்லாம அவர் பண்றார் அப்படின்னு தெரியல. ஆனால் தென்கிழக்கால் அவருக்கு தீங்கிழைக்கும் திருமால் பிராட்டியோட அனுமதியோடு கூட இவர் பண்றார் அப்படின்னு. அப்போ அவரை பார்த்து பண்கள் தலை கொள்ள பாடி பறந்தும் குறிப்பொருளாக அப்படின்னு அப்படிப்பட்ட எந்திருமானை யார் பாடாதவர்களோ அவர்கள் வந்து பாப பாப யோனிகள், பாப்பத்தினாலே பிறந்தவர்கள். போன பாடத்துல என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே நிஷ்பலர் என்றால் அவர்கள் பிறந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு போன பாத்திரம். இந்த பாத்திரம் என்ன சொன்னா பிறந்ததுக்கு பாபம் தான் பிரயோஜனம் அப்படின்னு என்ன பிறகு பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி இன்னும் பாப்பத்தை சம்பாதிச்சிருக்காங்க. இங்கே அனர்த்த பாகிகள் என்றார் அப்படின்னாரு. இருந்து பிறந்த பிரயோஜனம் இல்லை மாத்திரம் இல்லை, இவன் பாபிஷ்டர் இவனோட சேர்ந்தவன் பத்து பேர் இருந்தாலும் அவனும் பாபிஷ்டனை போயிட்டே இருப்பான். அதனால இவன் அனர்த்தவாதி, இவன் ஆபத்தானவன் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக ஆச்சரியமாக இங்க ஆரம்பிக்கிற சுவாமி தேசிகன் வந்து இந்த திருவாயுமிலே எந்த குணத்தை சொல்ற அப்படின்னா சுபதனு சுசுமோன் மாதகத்வம் அப்படிங்கிற இந்திரமான் வந்து என்ன கேட்டான்னா தன்னுடைய ஆச்சரியமான லீலைகள்னாலும் ஆச்சரியமான திருமேனியினாலும் பக்தர்களுக்கு பைத்தியம் பிடிக்கும்படியாக அவர்கள் பாடும்படியாக பண்ணக்கூடியவர். அவர்கள் இவன் வசப்பட்டு இவன் மேலே ஈடுபாடு வந்து தன் நிலைமையை மறந்து பாடும்படியாக பண்ணக்கூடிய ஒரு திவ்ய சௌந்தரியத்தையும் திவ்ய கல்யாண குணங்களையும் உடையவன் அப்படிங்கிற ஒரு குணத்தை இந்த திருவாய்மொழி கொள்கிறான். கிரகிரஸ்தேபமோக்ஷே சுரதி புதமணி கோகுலத்ராண காரியே கோதார்த்தோ சாவமர்க்கம் ததஹிதமதனே சிந்து பரியங்க யோகே சோனி பாரவ்யபோகே சிதிதரவசதோ நிர்ஜனாராத்யதாயாம் விஸ்வாரம்பேச்ச சௌரேஹே சுபதனு சுசுமோன் மாதகத்துவம் ஜகாத. அதான் இங்க சொல்ற டாக்டர் சுவாமி சொல்ற அனுசந்திப்பாரை எம்பெருமான் தன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரக காந்தியாலே பித்து ஏற்றி அக்கிரமமான ஹரிச சேஷ்டிகங்களை உடையதாய் பண்ணும் அப்படிங்கிற இங்க சொன்னாராம். யார் ரொம்ப பக்தர்களா இருக்காலோ அவளுக்கு பித்து ஏற பண்ணி தன்னுடைய அழகை காமிச்சு தன்னுடைய குணங்களை காமிச்சு அவளுக்கு பித்து ஏற பண்ணி அவர்களை ஆடி பாடும்படியாக பண்ணிவிட்டு அப்படிங்கிறது எம்பெருமானுடைய ஒரு குணம். இது எல்லாத்துக்கும் கிடையாது இல்லையா? அதனால இந்த குணத்தை சொல்றாராம். முதல் பாட்டிலே கிராக கிரஸ்தேக மோக்ஷே முதலை குறித்த யானைக்கு மோட்சத்தை கொடுத்தான் அப்படிங்கிற குணம். இந்த குணத்திலே ஈடுபட்டு அவர்கள் ஆனந்த கூத்தாடுகிறார்கள். இரண்டாவது பாட்டிலே சுரவிப்பு தமனே தேவர்களுடைய சத்துருக்களான அசுரர்கள் அசுரனை எல்லாம் எத்தனை ஆச்சரியமா ஒழிக்கிறார் அப்படின்னு யோகத்துக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அசுரையெல்லாம் ஒழிக்கிறது ரொம்ப சிறப்பியோக கூட வந்து எத்தனை அழகாக ஒழிக்கிறார் அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்படும் அப்படின்னு இந்த ரெண்டு குணத்தை சொல்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பாசத்திலையும் அந்தந்த குணத்திலே வச்சு ஈடுபட்டு அன்றானே எம்பெருமானை பாட வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. அப்படி பாடாதவர்களை நிந்திக்கிறார் அப்படின்னு. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.